மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை வேளையிலும் கூட நம்முடைய வாழ்வை செழிப்பாக்குவது எது, வளமாக்குவது எது, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது எது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். நம்முடைய இருதயங்களை வளமாக்குவது, செழிப்பாக்குவது, இந்த உலகத்தில் நாம் காண்கிற பலவிதமான செழிப்பான சூழ்நிலைகள் இல்லை. பணமோ செல்வமோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ அறிவோ ஞானமல்ல, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்விற்கு அவசியம் என்பது உண்மையானாலும், நம்முடைய ஆத்மாவை செழிப்பூட்டுவது, வளமாக்குவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற அன்புதான் என்று பார்த்தோம். தேவனுடைய அன்புதான் இருதயங்களை செழிக்க வைக்கிறது. தேவனுடைய அன்புதான் இருதயத்தை வளமாக்குகிறது. அந்த வளமையின் மூலமாகத்தான் ஆண்டவருக்கு பிரியமாக நாம் இந்த உலகத்தில் கனி கொடுக்கிற மக்களாக மாற முடியும் என்று பார்த்தோம். அந்த விதமான அந்த தேவ அன்பை நமக்குள் கொண்டு வர வேண்டுமென்றால், எப்படிப்பட்ட ஒரு உறவோடு தேவனிடத்திலாம் காணப்படுகிறோம், தேவனை ஆராதிக்கிறவளாக மட்டுமல்ல, தேவனை தொழுது கொள்ளுகிறவளாக மட்டுமல்ல, தேவனுக்காக கொடுக்கிறவளாக மட்டுமல்ல, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவளாக மட்டுமல்ல, இந்த விதமான உறவு நிலைகள் மட்டுமல்லாமல், தேவனுடைய பிள்ளை என்ற அவருடைய திட்டத்தின்படியான, அவருடைய இறுதி திட்டத்தின்படியான அந்த உறவிற்குள் நாம் வர வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வர வேண்டும் என்பது நம்முடைய சுய முயற்சி அல்ல. அதை நாம் உருவாக்க முடியாது. ஆராதிக்க நாம் பழகிக்கொள்ள முடியும், ஜெபிக்க நாம் பழகிக்கொள்ள முடியும், துதிக்க பழகிக்கொள்ள முடியும், ஸ்தோத்தரிக்க பழகிக்கொள்ள முடியும், காணிக்கை கொடுக்க பழகிக்கொள்ள முடியும், ஊழியம் செய்யவும் பழகிக்கொள்ள முடியும். இவை எல்லாவற்றையும் மனிதனுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், நினைவுகள், ஆற்றல்கள் மூலமாக பழக்கப்படுத்தி கொள்ள முடியும். ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் இவைகளையும் நாம் லேர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய அன்பை நமக்குள்ளே பெற்றுக்கொள்வதற்கு தேவையான மறுபிறப்பு என்பதை நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தின் மூலம் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியாது, குழந்தைகளாக பிறக்க முடியாது. அவிதமாக பிறக்க வேண்டுமென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகின்றதான ரட்சிப்பினை, மனம் திரும்புதலினை, மறுபடியும் பிறத்தலை நாம் தெளிவாக தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை பாவிகள் என்று உணர்ந்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மறுபடியும் பிறப்பிக்கின்றார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்கின்றோம். அப்பொழுது 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகின்ற விதமாக, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பழையவன் அல்ல. நவ் ஹீ இஸ் எ நியூ கிரியேஷன். அவன் இப்பொழுது ஒரு புதிய படைப்பாக இருக்கிறான். எல்லா பழையவைகளும் ஓடி போய்விட்டன. இப்பொழுது அவனிடத்தில் இருப்பதெல்லாம் புதியவைகள். ஆக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதனுக்கு ஒரு புதிய பிறப்பு கிடைக்கிறது. இந்த பிறப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கூட அதற்குரிய அடையாளங்கள் இருக்கிறது என்று பார்த்தோம். நாம் பெற்றுக்கொண்டோமா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு தேவனை தேடுகின்ற ஒரு ஆர்வம், தேவனை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை முறை, முக்கியமாக 2 அடையாளங்களை பார்த்தோம். தொடர்ந்து இப்பொழுது தேவனுடைய அன்பை நாம் அனுபவிப்பது, அதாவது பெற்றுக்கொள்வது சம்பந்தமான காரியங்களை பார்த்தோம். யோவான் 13:34-35 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறுதியாக தம்முடைய சீடர்களோடு பேசுகின்ற பொழுது, நான் உங்களிடத்திலே அன்பாக இருந்தது போல, as I have loved you, நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், யூ மஸ்ட் லவ் ஒன் அனதர், ஒருவரை ஒரு நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கின்ற பொழுது என்ன தெரிய வரும் என்று சொன்னால், அதன் மூலமாக மற்றவர்கள் உங்களை என்னுடைய சீடர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். ஸோ தட் தே வில் நோ தட் யூ ஆர் மை டிசைபிள்ஸ் பை லவ்விங் ஒன் அனதர், ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒருபுறம் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நம்முடைய இதயத்தில் பெற்றுக்கொள்வது, இன்னொரு புறம் அந்த அன்பை என்ன செய்வது, வெளிப்படுது. இந்த ஒரு அணுகுமுறையும் இந்த ஒரு அடிப்படையும் தான் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பகுதிகளுக்கும் தேவைப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நட்புகளாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, சபை ஐக்கியங்களாக இருந்தாலும் சரி, இவ்விதமான ஒரு ஆவிக்குரிய அடிப்படை நமக்கு வேண்டும். ஒருபுறம் தேவனுடைய அன்பை அறிந்தவர்களாக, அந்த அன்பை இருதயத்துக்குள் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னொரு புறம் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுகிறவர்களாக மாற வேண்டும். ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஐக்கியமாக இருந்தாலும் சரி, அதன் மத்தியில் ஒரு அன்பான சூழ்நிலை விளங்க வேண்டும். அங்கே என்ன நிலவ வேண்டும், தேர் மஸ்ட் பி சம் லவ் அட்மாஸ்பியர், ஒரு அன்பு கலந்த ஒரு சூழ்நிலை. நம்முடைய குடும்பங்களிலே கூட இன்றைக்கு பார்க்கும் பொழுது கடுகடுப்பான, எரிச்சலான, கோபமான, ஒரு விதமான ஒரு, அதாவது ஒரு சுமூகமற்ற சூழ்நிலை நிலவுவதை நான் அநேக குடும்பங்களிலே பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால்,
அன்பு எங்கே குறைவுபடுகிறதோ அப்பொழுது அந்த இடங்களெல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடங்களாக இருப்பதில்லை, சுமூகமான சூழ்நிலையாக இருப்பதில்லை, அந்த சூழல்கள் நமக்கு எந்த விதத்திலும் திருப்தியாக இருப்பதும் இல்லை. பல குடும்பங்களை சென்றுகின்ற பொழுது அந்த குடும்ப சூழலை பார்க்கும் பொழுது அங்கு யாரும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவதில்லை. சிலருக்கு நல்ல வசதியான வீடுகள் இருப்பது உண்மைதான், நல்ல அரண்மனை போல வீட்டை வைத்திருக்கிறார்கள், நல்ல அருமையான இன்டீரியர் டெக்கரேஷன் மூலமாக நன்றாக அழகுபடுத்தியிருக்கிறார்கள், அழகு பொருட்கள் ஏராளமாக வீட்டிற்குள்ளே வந்திருக்கின்றது, நல்ல அதிகமான பணத்தை செலவு செய்து மிகவும் சொகுசாக கட்டியிருக்கிறார்கள். ஆனால் சொகுசாக கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள் வாழ்கிறவர்களுக்கோ சொகுசான ஒரு உணர்வில்லை, அதை மன சௌகரியம் இல்லை. வீடு எல்லா விதத்திலும் சௌகரியமாக இருக்குது, பார்க்குறவங்கெல்லாம் ஐயோ இவங்கெல்லாம் எவ்வளவு சிறப்பாக வாழ்கிறாங்க, எவ்வளோ வளமையாக வாழ்கிறாங்க, நமக்கு ஒரு சின்ன ஒரு குடிசை கூட சரியாக இல்லை, இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வசதியான வீடு இருக்குது அப்படின்னு நினைக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் சௌகரியம் நிறைந்த வீடுகளிலே அசௌகரியமாக வாழ்கிறார்கள். காரணம் என்னவென்றால், எங்கே அன்பு சூழல் இல்லையோ, என்ன அன்பு, ஒரு சபை கூட பாருங்கள், இன்றைக்கு பல திருச்சபைகளுக்குள்ளே பார்த்தால் ஒரு விதமான ஒரு சீரியஸ்னஸ் தான் பார்க்க முடியும், ஒரு கடுகடுப்பான தன்மை தான் பார்க்க முடியும். அங்கே ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருடைய முகத்திலும் ஒரு விதமான என்ன சொல்வது, ஒரு கடும் தன்மை, அதாவது ஒரு அன்பான ஒரு தோற்றத்தை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை, மனமிட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை, மனதில் இருக்கிறதை பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை, எண்ணங்களை கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, யார் எப்படி இருப்பார்களோ என்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங், அவ்விதமான சூழ்நிலை விளக்குறது. அதே போல் தான் குடும்பங்களிலும், ஒரு ஓவியன் ஒரு படத்தை வரைந்தான், அந்த படத்திலே பார்க்கும் பொழுது அவன் அழகான ஒரு வீட்டை வரைந்திருக்கிறான், அந்த வீட்டினுடைய உள்பகுதிகளையெல்லாம் அவன் காண்பிக்கிறான், அங்கே இருக்கிறவர்கள் எவ்வளவு சௌகரியமான வீட்டிலே வாழுகிறார்கள், எவ்வளோ அருமையாக கட்டப்பட்டது, ஒரு அருமையாக மிக சிறந்த வீட்டிலே வாழுகிறாள் என்பதை இந்த ஓவியன் காட்டுகிறான். ஆனால் அப்படி அருமையான அந்த வீட்டை பார்க்கின்ற அந்த சூழ்நிலையிலே அந்த வீட்டிலே வாழுகிறவர்களையும் காண்பிக்கிறான். ஒரு கணவன், ஒரு மனைவி, இரண்டு பிள்ளைகள். கணவன் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறான், மனைவி இங்கே பார்த்து கொண்டிருக்கிறாள், பிள்ளைகள் எங்கே பார்ப்பதென்று தெரியாமல் ஒரு விதமாக முழித்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் எதையோ சீரியஸாக சிந்தித்து கொண்டு அந்த பக்கம் முகத்தை வைத்திருக்கிறான், மனைவி எதையோ சிந்தித்து கொண்டு இந்த பக்கமாக முகத்தை வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு இடையில இந்த இரண்டு பிள்ளைகளும் மாட்டிக்கொண்டு எப்படி முகத்தை வைப்பதென்று தெரியாதபடிக்கு அவர்கள் முழித்து கொண்டிருக்கிறார்கள். அழகான வீடு, சௌகரியமான வீடு, எந்த குறைவுகளும் இல்லை, ஆனால் அங்கு வாழுகிறவர்களுக்கோ என்ன இல்லை, சௌகரியம் இல்லை. ஆக ஒரு அசௌகரியமான ஒரு அன்னேசி சிச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. ஆக சௌகரியங்களும் செழுமைகளும் இருந்தால் போதாது, அங்கே ஒரு அன்பான சூழ்நிலை இருக்கணும். இந்த அன்பான சூழ்நிலையை உருவாக்குகின்ற பொறுப்பு யார் இடத்தில் இருக்கின்றது? எங்கு போனாலும் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், இவருக்கு அன்பு கிடையாது, என் மனைவிக்கு என் மேலே ஒரு அன்பே கிடையாது, கரிசனையே கிடையாது, என் ஹஸ்பண்ட் இருக்கிறானே அந்த ஆளுக்கு நான் வாழ்க்கப்பட்டது எவ்வளோ தப்பாக போச்சுது, அந்த ஆளுக்கு நேசிக்கவே தெரியாது, அன்புன்னா என்னன்னே தெரியாது, அன்புக்குடைய அஞ்சாம் கிளாஸ் கூட அவருக்கு தெரியாது, அந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன் பாருன்னு மற்றவரிடத்தில் தான் அன்பில்லாத சூழலை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள். சபைகளுக்கு செல்லுகிற மக்களிடத்திலும் இதே விதமான ஒரு மனநிலை தான் காணப்படுகிறது. அவர் அன்பாக இல்லை, இவர் உண்மையாக இல்லை, இவர் தாழ்மையாக இல்லை, இவர் பொறுமையாக இல்லை, இவ்விதமாக எப்பொழுதும் மற்றவர்களை மட்டும் பார்த்து இவர்கள்தான் இந்த அசௌகரியமான சூழ்நிலைக்கு காரணம், இவர்கள்தான் இந்த சந்தோஷமற்ற சூழ்நிலைக்கு காரணம், இவர்கள்தான் இந்த அமைதியற்ற சூழ்நிலை காரணம் என்று மற்றவர்களை பார்த்து முடிவு கட்டி கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்களிலும் சென்று பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் சில பாஸ்டர்கள் சில குடும்பங்களுக்கு சென்று கணவன் மனைவி சந்தித்து அவருடைய குடும்ப விவகாரங்களை கேட்கும் பொழுது இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. கணவனிடத்தில் பேசி முடித்த பிறகு அவருக்கு என்ன தெரியும்னா, அந்த கணவன் ரொம்ப நல்ல கணவன், மனைவி தான் ரொம்ப மோசம் போல் இருக்குது அப்படின்னு. ஆனால் மனைவிட்ட பேசி முடித்த பிறகு, அடடே இப்படியா விஷயம், நான் நினச்சேன் இந்த மனுஷன் நல்ல மனுஷன், இவங்க தான் சரியில்லை, இப்போ பார்த்தா இவங்க தான் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அவர் தான் ரொம்ப மோசம் போல் இருக்குன்னு. அடுத்தபடி இன்னொரு ரவுண்டில் அவர்கிட்ட பேச போனால் அப்புறம் பார்த்தா அவர் நல்லவராக தெரியவார், இவர் மோசமானவங்களாக தெரியும். அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரையும் பார்க்குறவள அவங்கவுங்க அளவில் அவங்கவுங்க பக்கத்தில் எல்லா நியாயங்களும் இருக்குது, மற்ற சைடு தான் சரி கிடையாது. இங்கே இருக்கிற உங்கள் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்ல போகிறீங்களோ தெரியாது. அதே வேளையில் அருமையானவர்களே, மற்றவர்களைத்தான் பார்க்குறோம், இவர் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இந்த குடும்பம் எவ்வளோ இருக்கும் தெரியுமா, சே நான் போய் போய் இவ்வளோ கல்யாணம் பண்ண பாரு, இவளுக்கு பதிலாக இன்னொருத்தி வந்திருந்தா இந்த குடும்பம் இன்றைக்கி எப்படி இருந்திருக்கும், ஒரு கோயில் மாதிரி இருந்திருக்குமே, இந்த குடும்பம் இன்றைக்கி பெரிய ஒரு பூங்காவாக இருந்திருக்குமே, கெடுத்து போட்டனேன்னு சொல்லிட்டு யோசிக்க நிலைமையாக இருக்கிறது. ஆனால் நாம் இந்த குடும்ப சூழ்நிலைக்கு, நாம் இந்த ஐக்கிய சூழ்நிலைக்கு
எப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை கொடுக்கிறோம், ஒரு அன்பான சூழ்நிலைக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், வாட் ஐ எம் டூயிங் ஹியர், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நட்பு வட்டங்களுக்குள் இருந்தாலும் சரி, உங்களுடைய சபை ஐக்கியங்களுக்குள்ளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த சூழ்நிலைகளை மட்டுமே பாராதீர்கள், உங்களை பாருங்கள். அல்லேலூயா, உங்களை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள்தான் அந்த மகிழ்ச்சியற்ற, அமைதியற்ற, சந்தோஷமற்ற ஒரு சூழ்நிலைக்கு காரணம் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு நிறைய காரணம், யூ ஹவ் சோ மெனி ரீசன்ஸ். ஆனால் அந்த சந்தோஷமான சூழ்நிலை குறைவிற்கு நான் ஏதாவது ஒரு விதத்தில் காரணம் இல்லையா? ஒருவேளை கூப்பிட்டு கேட்டால் சொல்லுங்கள், என்கிட்ட நியாயம் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள், ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் தவறுகள் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலே, நியாயங்கள் எல்லாம் நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நாம் சரியாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. சில நேரங்களிலே நம்முடைய பக்கங்களில் இருக்கிற நியாயங்கள் தான் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கே காரணம். நம்முடைய நியாயங்களை குறித்த உயர்ந்த ஒரு கணக்கீடு தான் நம்முடைய குடும்பங்கள் மேலும் மேலும் அமைதி இழந்து போவதற்கு காரணம். நான் நன்றாக இருக்கிறேன், இவர் தானே மிகவும் மோசமானவராக இருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலேயே வளர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இன்னும் 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 அந்த குடும்ப சூழ்நிலை மோசமடைந்து போய்கொண்டே இருக்கிறது. நியாயங்கள் என் பக்கம் இருந்தாலும் இந்த நியாயங்களுக்கு அப்பாலே கிறிஸ்துவனுடைய உணர்வு என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன என்பவைகளை குறித்து நாம் முக்கியத்துவம் செலுத்த வேண்டியது அவசியம். நியாயத்தின்படி பார்த்தால் நான் சரியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நியாயத்தின்படி மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திலே, ஒரு ஐக்கியத்திலே ஒரு நல்ல ஒன்றை நாம் எதிர்பார்ப்போம் என்றால் அதற்காக நாம் சில தியாகங்களையும் செய்ய வேண்டியிருக்கிற. அல்லேலூயா, வி ஹேவ் டு டூ சம் கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ். நீங்கள் எதையும் இழக்காதபடிக்கு அடைந்து கொண்டிருப்பதற்கு மட்டும் ஆசைப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதையும் அடையவும் மாட்டீர்கள், நீங்கள் இழப்பதையும் தவிர்க்க முடியாது. நீங்கள் தியாகங்கள் செய்வதற்கு என்றைக்கு முன்னுக்கு வருகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் அடையவும் செய்வீர்கள், அப்பொழுதுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் செய்வீர்கள். தேவனும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்காக தியாகம் செய்துதான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உருவாக்கினார். அல்லேலூயா. எதையும் இழக்காதபடிக்கு எதையும் பெற முடியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த சித்தாந்தத்தை தான் காட்டினார். அவன் உயர்ந்த நிலை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரே மகனை பலியிடுவதற்கு நீ ஆயத்தமா என்று கேட்டான். நியாயத்தின்படி பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு பெரிய நன்மையான காரியம் நடைபெற வேண்டும், தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் செல்வதென்றால் அந்த அர்ப்பணம் அவசியமாகிறது. இன்றைக்கு உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நீங்கள் செய்கிற அர்ப்பணங்கள் என்ன, எந்த அளவிற்கு நீங்கள் பொறுத்து போகிற தன்மையுடையவர்களாக இருக்கிறீர்கள், உங்கள் கணவர் செய்வதெல்லாம் தவறாக இருக்கிறது என்பது உண்மையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மனைவியிடத்திலே கண்டதெல்லாம் தப்பிதமான காரியங்கள் என்பது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலே ஒரு உயர்ந்த ஒன்றை உருவாக்குவதற்காக நீங்கள் எந்த அளவிற்கு தாழ்ந்து போகிறீர்கள், விட்டு கொடுக்கிறீர்கள், உங்களுடைய நியாயங்களை கொஞ்சம் நீங்கள் அர்ப்பணம் செய்கிறீர்கள், அதை நீங்கள் தியாகம் பண்ணுகிறீர்கள். இல்லை, நாம் எதையும் இழக்காமல் பெற்றுக்கொண்டிருக்க விரும்புகிறோம். என் பக்கம் கரெக்டாக இருக்குது, நான் செய்ய விட சரியாக செஞ்சிட்ருக்கிறேன், அதர் சைடு மட்டும்தான் சரியாகணும் அப்படின்னு பார்த்துருக்கனால அதர் சைடும் சரியாக இல்லை, அந்த சைடு சரியாகாதனால ஒருபோதும் நம்ம சைடை என்ஜாய் பண்ணவே முடியலை. ஆக அருமையானவர்களே, கிறிஸ்துவை நேசிக்கிற மக்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்கள் இந்த உலகத்தில் எந்த ஒன்றை இழந்து கொண்டுதான் பெற முடியும்? ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னை வெறுக்க வேண்டும், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னுடைய எனக்கு பின்னாலே வர வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொன்னார். தன்னை வெறுப்பதற்கு மனமற்ற ஒருவன் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆக இழப்பதின் மூலமாக அடைகிறோம். அடைவதற்கு ஆசைப்பட்டால் இழப்பதற்கு தயாராக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இன்றைக்கு குடும்பங்களுக்கு மத்தியில் இது ஒரு குடும்ப கூடுகையாக இருக்கிறபடினாலே எனக்கும் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்லாம் அதிகமாக குடும்பம் குடும்பம் என்று வருகிறது. இன்றைய குடும்ப சூழலுக்கு மத்தியிலே அதிகமாக என்ன தேவைப்படுகிறது, ஒரு அன்பான சூழல். நீங்கள் நிறைய விஷயத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு தேவை தான் உங்கள் குடும்பத்தில் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணைவர் சரிவில்லை, இல்லைனா உங்களுடைய ஐக்கியங்களில் இருக்கிற மற்றவர்கள் சரியில்லை என்பது உண்மையானாலும் இந்த இடத்துல ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குவதற்கான அந்த சாவி உங்கள் கையில் தான் இருக்குது. இரண்டு பேரும் ஒரே விதமாக தங்களுடைய நியாயங்களுக்காக போராடி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஒருவராவது தன்னுடைய நியாயத்தை இழக்க முன்வந்தால் ஓரளவாகிலும் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை சரி செய்ய முடியும். அதற்கு செய்ய வேண்டிய ஒன்று என்ன, தாழ்ந்து போவதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும், விட்டு கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும், சகித்து கொள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும்.
ஆக ஒரு சகிப்பின் தன்மை மூலமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் கிடைக்காது அப்படி சொன்னாரா? சாந்த குணமுள்ளவர்கள், தே ஆர் சோ பிளஸ்ட். காரணம் என்ன? தே வில் இன்ஹெரிட் தி எர்த், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். யார் சாந்தம் என்று சொல்லுகிற பொழுது இழப்பதின் வாயிலாக உருவாகின்ற ஒன்று. சாந்தம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள்? இழப்பார்கள். ஆனால் இழப்பதின் மூலம் அவர்கள் நஷ்டப்பட்டு விடவில்லை. தே டோன்ட் லூஸ். அதற்கு அப்புறம் என்ன நடக்கிறது? தே ஆர் கெய்னிங், பெற்றுக் கொள்கிறார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் சாந்த குணமுள்ள இருப்பதின் மூலமாக பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒருவேளை தொடர்பாகவே போய்க்கதா, இதற்கு முடி என்ன? நிறைய ஜெபம் பண்ணி பார்த்து விட்டோம், ஒன்றும் நடக்கல. நிறைய குடும்ப ஆசீர்வாத பங்காளர் திட்டத்திலும் இணைந்து காணிக்க செலுத்தி பார்த்தாயிட்டு, ஒன்றும் நடக்கல. இரவு ஜபங்களுக்கெல்லாம் போய் பார்த்தோம், பகல் ஜபங்களுக்கெல்லாம் போய் பார்த்தோம். நிறைய தோட்டங்கள், நிறைய கோபுரங்கள், நிறைய வாசல்கள் என்று நிறைய போயிட்டு வந்துட்டோம். நிலைமையெல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தால் இப்பொழுது ஒரு உண்மை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப பிரச்சனைக்கான தீர்வினுடைய சாவி உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த சாவியை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த குடும்ப சம்பந்தமான கூட்டத்துக்கு போனாலும் சரி, குடும்ப கூடுகைக்கு போனாலும் சரி, எந்த குடும்ப பங்காள திட்டத்தில் சேர்ந்தாலும் சரி, நிலைமைகள் சரியாகாது. சாவி உங்ககிட்ட இருக்காது. என்ன சாவி? கொஞ்சம் கஷ்டமான சாவி. என்ன சாவி? சில தியாகங்களை செய்ய வேண்டும். மற்றவர்கள் மாறவில்லையே, மாறவில்லையே, மாறவில்லையே. எப்பொழுது இவர்களை இவரை ஆண்டவர் மாற்றுவார், மாற்றுவார்? எப்பொழுது ஆண்டவர் இவளை மாற்றுவார், மாற்றுவார்? எப்பொழுது இவருடைய மனநிலை மாறும்? எப்பொழுது இவருடைய இதயத்தினுடைய எண்ணங்கள் மாறும், மாறும் என்று மற்றவர்களுடைய மாறுதலுக்காகவே ஜெபித்து கொண்டிருக்கிறோமே. கொஞ்சம் இதை நிறுத்தி வைத்துவிட்டு ஆண்டவரை மாறாத மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் கணவனுக்கு மத்தியிலே நான் என்னை மாற்றிக்கொள்வதற்கு போதுமான கிருபைகளை தாரும் ஆண்டவரை. சில காரியங்களை நான் என்னை மாற்றிக்கொள்ளட்டும், தாழ்ந்து போகும்படியாக, விட்டு கொடுக்கும்படியாக, பொறுத்து போகும்படியாக, சகித்து கொள்ளும்படியாக, அப்படிப்பட்ட சில ஆற்றல் எனக்கு தாருமே என்று ஆண்டவரிடத்தில் நம்முடைய மாற்றங்களுக்காக, மற்றவருடைய அன்பற்ற நிலைமை, மற்றவருடைய வெறுப்பூட்டுகின்ற செயல்பாடுகளை பார்த்து பார்த்து, கோபமூட்டுகிற செயல்பாடுகளை பார்த்து மேலும் மேலும் நான் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதற்கு பதிலாக இப்படிப்பட்ட சில முயற்சிகளுக்குள்ளே வந்தால் விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமை காண்பான். அல்லேலூயா. சில உயர்ந்த நல்ல முடிவுகளை பெற வேண்டுமென்றால் அதற்காக நாம் மிக அதிகமான ஒரு தியாகத்தை செய்தான் ஆக வேண்டும். மலையேறி சென்றால்தான் இயேசு கிறிஸ்துடைய மறுரூப சாயலை பார்க்க முடியும். அல்லேலூயா. கடினமற்ற சூழ்நிலைகளை நீங்கள் எதையும் அடைய முடியாது. இன்றைய சுவிசேஷங்களெல்லாம் எளிதாக உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. நீ மட்டும் இது விசுவாசி எல்லாம் மாறிடும் அப்படிம்பாங்க. உன் கணவனை குறித்து கற்பனை மட்டும் பண்ணிக்கோ, குடிகார கணவனை வராரா, நீ அவரை குடிகாரனாக பார்க்காத, அப்படியே அவர் நல்ல கோயிலுக்கு போகிறவராக பாரு அப்படின்னு நம்ம ஆளுகளும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ எல்லாம் கற்பனையில் தான் நம்ம கிறிஸ்தவ வண்டிகள் ஓடிட்டுருக்குது. நோயாளியை பார்த்து சொல்கிறாங்க, நீ நோய் நீ சொல்லாதையா, சொல்கிற வரைக்கும் உனக்கு நோய் போகாது, நோயாளியாக இருந்தாலும் நீ நல்லா சௌக்கியமாக இருக்கிறதா கற்பனை பாரு அப்படி சொல்லணும். டாக்டர்கிட்ட ஒருதம் போயிட்டு, டாக்டர் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் டாக்டர், எனக்கு எங்கேயுமே ஒரு வியாதி கிடையாது, தலையெல்லாம் நல்லா இருக்குது, முதுகெல்லாம் நல்லா இருக்குது, நுரையெல்லாம் நல்லா இருக்குது, ஹார்ட் நல்லா இருக்குது, லங்ஸ் நல்லா இருக்குது, லிவர் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. இதை சொல்கிறதுக்கு டாக்டர்கிட்ட நீ போக வேண்டிய தேவையே இல்லை. டாக்டர்கிட்ட போனால் என்ன செய்யணும்? நம்முடைய கம்ப்ளைண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும் இல்லையா, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக இன்றைய கிறிஸ்தவம் கற்றுக் கொடுக்கறது, நீ கடனாளியாக இருந்தால் கடன் இல்லை என்று கற்பனை செய், நீ நோயாளியாக இருந்தால் நோய் இல்லை என்று கற்பனை செய். கற்பனை செய்தே காரியங்களை மாற்றிவிடலாம் என்று இன்றைய கிறிஸ்தவ போதில் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவைகளெல்லாம் தற்காலிகமாக சில உற்சாக உணர்வுகளை உங்களுக்கு ஊட்ட முடியும் என்றாலும் அடிப்படையில் இவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதில்லை. சிலுவையினுடைய பிரமாணத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற வரைக்கும் கிறிஸ்துவினாலே தீர்வுகள் ஏற்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து உங்களை கற்பனை செய்து பார்ப்பதற்கு அழைக்கப்படவில்லை. ஒரு நிலை இப்படி இருக்கும் பொழுது அதை இன்னொன்றாக பார்த்து கொண்டே காரியங்களை மாற்றிவிடுவதற்கு உங்களை அழைக்கவில்லை. ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு இழப்பிற்கு, ஒரு தியாகத்திற்குத்தான் கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பெரிய ப்ராஃபிட்ஸை பெறப்போகிறீங்க. ஆக இக்காலத்தில் நிலவுகின்ற சில தவறான உபதேசங்களின் அடிப்படையிலே நீங்கள் காரியங்களை பார்த்து கொண்டிராதபடிக்கு அடிப்படை கிறிஸ்தவ வார்த்தைகள், கிறிஸ்தவ வேதாக என்ன சொல்லுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வார்த்தைகளின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ நம்ம குடும்பங்களுக்குள்ள என்ன வேணும்? சந்தோஷமான, மகிழ்ச்சியான, அமைதியான ஒரு சூழல் வேணும்.
அப்படிப்பட்ட சூழல் இருந்தால்தான் நீங்களும் கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ முடியும், உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் நல்லதொரு சூழலே வாழ முடியும். ஒருவேளை நீங்கள் போராடி போராடி உங்கள் வாழ்க்கையை முடித்து விடலாம், நல்ல போராட்டத்தை போராடி உங்களுடைய ஓட்டத்தை முடித்து விடலாம். நான் சொல்கிறேன், நல்ல போராட்டம் குடும்பத்தில் நடக்கிற போராட்டம் இல்லை, நல்ல போராட்டம் கிடையாது. ஆக இப்படி போராடி போராடியே வந்து வாழ்க்கையை முடிச்சிடலாம் நம்ம. ஆனால் பவுல போசன் கிடைச்ச மாதிரி அதனால் என்ன கிடைக்காது, ஜீவ கிரீடெல்லாம் கிடைக்காது. ஆனால் இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே சிக்கி கொண்டு வாழுகிறார்களே உங்களுடைய சந்ததி, அந்த சந்ததியினுடைய எதிர்காலம் அங்கே அழிக்கப்படுகிறது. அவர்கள் உங்களை அழியாமல் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் நிறைய சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், அவர்களுக்காக நீங்கள் நல்ல வீடுகளை கட்டி வைத்திருக்கிறீர்கள், அவர்களுக்காக நீங்கள் வங்கிகளிலே நிறைய டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறீர்கள், அவருடைய எதிர்காலங்களுக்குன்னு மிக நல்ல கல்வி சாலைகளுக்கெல்லாம் அவளை அனுப்புகிறீர்கள். ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கணவன் மனைவியாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வாழ்க்கை நிலைகள் தான் அவர்களை மறைமுகமாக அழித்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய நிலைமை மாறவில்லை என்றால் அவர்கள் டாக்டர் ஆகி வந்தாலும், இன்ஜினியர்ஸ் ஆகி வந்தாலும், எம்பிஏ படித்துவிட்டு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆகி வந்தாலும், சமுதாயத்தில் உயர்நிலைகள் வந்தாலும், மன ரீதியில் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாகி எதிர்காலத்தில் நீங்கள் கொடுத்த கல்வியும் நீங்கள் செலுத்த செல்வம் அவர்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு நிறைய பேர் அதிகமாக படித்து கொண்டு அதிகமான பிரச்சனைகளில் இருக்கிறார்கள். அதற்கு முக்கியமானதொரு காரணம் அவர்களை வளர்த்த தாய் தந்தையர் வாழ்ந்த குடும்ப வாழ்க்கை முறை. இன்றைக்கு என்னுடைய நியாயங்களுக்காக நான் போராடி போராடி என்னுடைய குடும்பத்திலே ஒரு போராட்ட களத்தையே தொடர்ந்து கொண்டிருக்கலாம். நான் பேச விரும்பியதெல்லாம் பேசி, வெளிப்படுத்த விரும்பினெல்லாம் வெளிப்படுத்தி, அவிதமாக என்னுடைய மனதை ஆத்திரத்தை தணித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதனுடைய பின்விளைவு என்னவென்று சொன்னால், நம் மத்தியில் இருக்கிற சந்ததி நாசமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய மனநிலை நாசமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அதனுடைய உண்மைகள் இப்பொழுது தெரியாது. அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே என்ன நடந்திருக்கிறது என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வாலிபர்கள் ஆகி அவர் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அவர்கள் எந்த சூழலில் வளர்க்கப்பட்டார்களோ அந்த சூழல்களுடைய தாக்கங்கள் மன ரீதியாக அவர்களை பாதிக்கும். அதற்கு பிறகு அவர்கள் டாக்டர்களாக உயர்ந்து வந்தும் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் வந்தும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எனவே இன்றைய நாளிலே நாம் ஒரு பெரிய தியாகத்தை செய்ய வேண்டும். என்னுடைய குடும்ப சந்தோஷமான சூழலுக்கு, மகிழ்ச்சியான சூழலுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதற்காக நான் ஒரு தியாகத்தை செய்வதென்று செய்ய வேண்டிய அவசியம் என்றால், அதற்கு என்ன செய்ய வேண்டும், நான் என்னை கமிட் பண்ண வேண்டும். தி சிலுவை இல்லாமல் ஒருபோதும் சிங்காசனத்தினுடைய மகிமையை பார்க்க முடியாது. ஆக இன்றைக்கு குடும்ப சூழல்களிலே முக்கியமாக என்ன தேவைப்படுகின்றால், அந்த அன்பு தான் தேவைப்படுகிறது. இந்த குடும்பங்களுக்குள்ளாக நீங்கள் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழலை கொண்டு வர வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நீங்கள் அன்பை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். ஆனால் பழமொழி சொல்வார்கள், பானையில் இருந்தால்தான் அகப்பில் வரும். இப்போ அகப்ப கிடையாது, ஸ்பூன் தான் எல்லாம். ஆமாம், பானையில் இருந்தால் தான் என்ன வரும், அகப்பில் வரும். குடும்பத்தில் கணவனை நேசி, மனைவியை நேசி, பிள்ளைங்களை நேசி, மாமியாரை நேசி, மாமனாரை நேசி, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை நேசி, சர்ச்சில் உள்ளவங்களை நேசின்னு போதனை பண்ணலாம். நானும் போதனை கேட்கலாம். நேசிக்க முடிஞ்சாதானையா நேசிக்க முடியும்? நானும் ஒவ்வொரு நாளும் முடிவெடுக்க தான் செய்கிறேன். ஒவ்வொரு நற்செய்தி கூட்டம் நடக்கிற வழி தீர்மானம் எடுக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு போனால் முடியலையே. ஒரு முடிவோடு வீட்டுக்கு போனால் ரெண்டு வாரத்தை கேட்க முடியுது, மூணு வாரத்தை கேட்க முடியுது, நாலா வாரத்தை சொல்கிற வேலையில் இதுக்கு மேலே வாயை திறந்து ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நடக்கிறதே வேறு. வாயை திறக்கக்கூடாதுன்னு நம்ம வச்சுருக்கிறேன். பிரசங்கம் கேட்டு வந்திருக்கிறேன். ஒரு முடிவோட தீர்மானம் எடுத்துகிட்டு வந்ததுனால நான் அடைக்கி அடைக்கி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா எல்லா பரிசுத்தாவுடைய வல்லமையோடு சேர்ந்து என்ன செஞ்சுருவேன், அபிஷேகத்தோடு வாயை திறந்துருவேன். ஆமாம். ஆக தீர்மானங்கள் எடுக்கிறோம், தீர்மானங்களை சாதி நிற்க முடியவில்லை. காரணம் என்ன, நீங்கள் தீர்மானம் எடுத்தெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்க முடியாது சார். தீர்மானம் தேவைதான், ஆனால் தீர்மானத்தை சார்ந்து நீங்கள் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆக நேசிக்க விரும்புகிறேன், நேசிக்க முடியவில்லையே, பொறுத்து போக வேண்டும் என்ற முடிவோடு தான் வீட்டுக்குள்ளே வருகிறேன். ஒன்றை பொறுத்து கொண்டேன், இரண்டை பொறுத்து கொண்டேன், மூன்றாவதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆக சகிக்க ஆசைப்படுகிறேன், சகிக்க முடியவில்லை, பொறுக்க ஆசைப்படுகிறேன், பொறுக்க முடியவில்லை. பிரதர், நீங்கள் தான் என் நியாயத்தை கேளுங்க, என் நிலைமையில நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்க அப்படின்னு என் சோக கதையை கேளுன்னு அவங்க சொல்கிற வேலை நமக்கும் ஒரு நியாயத்தையும் சொல்ல முடியலை. ஆக சில காரியங்களை செய்ய நினைத்தாலும் செய்ய முடியலை. காரணம் என்னவென்றால், மறுபடியும் அந்த பழமொழியை நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க, பானையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். உங்களுக்குள் இருக்கின்ற இயற்கையான மனித அன்பை கொண்டு மனிதர்களுடைய தவறான மனநிலைகளையும் தவறான குணநிலைகளையும்
தவறான செயல்நிலைகளையும் நீங்கள் சகித்து கொள்ள முடியாது. உங்களுடைய இயற்கையான மனித அன்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையான ஒரு மேன்மையான அன்பு உங்களுக்குள் இருந்தால்தான் நீங்கள் அந்த அன்பை கொண்டுதான் மற்றவர்களை நேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லாரும் உங்களை என்னுடைய சீடர் சொல்லுவார். அப்படி சொல்லலை. என்ன சொன்னார்? நான் உங்களிலே அன்பாக இருந்தது போல. தட் மீன்ஸ் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் மை லவ். நீங்கள் என்னுடைய அன்பை அனுபவித்தீர்கள், என்னுடைய அன்பை பார்த்தீர்கள், ருசித்தீர்கள், அறிந்தீர்கள். அந்த பேக்ரவுண்டில் என்ன பண்ணுங்க, நீங்களும் ஒருதரை ஒருதர் நேசிங்க, இந்த பின்பலத்தோடு நேசிங்க. இதுதான் கிறிஸ்தவங்க. நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுக்காக நேசிக்கணும், பொறுக்கணும், தாழ்ந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நடக்காது. கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காக நீங்கள் செய்யாதிருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக இருந்தால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். அப்படியானால் கிறிஸ்துவனுடைய அன்பை உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளணும். அந்த கிறிஸ்துவுக்குள்ள அன்பு உங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது மூன்று விதங்களிலே கிறிஸ்து தம்முடைய அன்பை உங்களுக்குள் வெளிப்படுத்துகிறார். அதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி கர்த்தரினை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது என்ற கேள்விகளை கூட அநேகர் எழுப்புவதுண்டு. இந்த காலத்தில் பல கிறிஸ்தவங்க ஆண்டவர் நேசிக்கிறார்னு சொல்கிறதா இருந்தால் அதற்கு எதைத்தான் காரணமாக காட்டுவாங்க? சில கூட்டங்களில் ஆண்டவர் உங்களை நேசித்து நிறைய நன்மையான காரியங்களை செஞ்சுருக்கிறார், நீங்கள் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க யோசித்து 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 எதையாவது சொல்ல வருவாங்க. சொல்ல வருகிறவர்கள் எதை சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு நோயிலிருந்து விடுதலை கிடைத்தது, ஒரு வேலை கிடைத்தது, ஒரு தொழில் ஏற்பட்ட முன்னேற்றம், ஒரு வாகனம் கிடைத்தது, பிள்ளைங்களுக்கு நல்ல காரியம் நடந்தது. இந்த மாதிரி தான் யோசித்து சொல்லுவாங்க. அதாவது கடவுள் நமக்கு ஏதாவது நாம் விரும்புகிற விதமான நல்ல செயல்களை நல்ல நன்மைகளை செய்தால் மட்டுமே அதுதான் ஆண்டவருடைய அன்பு என்று முடிவு பண்ணுகிறோம். ஆனால் அப்படியல்ல. தெய்வீக அன்பை எப்படி உங்களுக்குள் அடையாளம் காண்கிறீர்கள் என்று சொன்னால் மூன்று காரியங்கள். ஒன்று, உங்களுக்குள் கிறிஸ்துவினுடைய அன்பினாலே கிறிஸ்துவனுடைய தெய்வீக சமாதானத்தை அனுபவிக்கிறீர்கள். தேவ அன்பு எப்படி வருகிறது? அன்பு அன்பு அன்புன்னு பேசணும். என்னையா அன்பு? அன்பு வந்தால் எப்படி இருக்கும்? அன்பு வந்தால் என்ன பண்ணும்? ஹவு கேன் வி நோ தட்? எப்படி அறிவோம்? கிறிஸ்துவனுடைய அன்பை ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டு கொண்டு வருகிற பொழுது அங்கே வருவது முதலாவது சமாதானம். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய சமாதானம், அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பாக இருக்கிறார் என்பதற்கான உண்மையான அடையாளம். நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கலாம், நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கலாம், நாம் நினச்சதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கலாம், வியாபாரத்தில் முன்னேறிட்டே இருக்கலாம், நாம் வச்ச கடை ஒரு கடையாகி ரெண்டு கடை நிறைய பிரான்சஸ் எல்லாம் வைக்கலாம். அதனால கடவுள் நம்மிடத்தில் ரொம்ப அன்பா இருக்கிறாருன்னு நம்ம முடிவு செய்திட முடியாது. ஆகாப் என்று சொல்லப்படுகிறதான ஒரு துன்மார்க்கமான ராஜாவுக்கு கூட தேவன் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மைகளை செய்தார். அந்த மிகப்பெரிய நன்மைகளை செய்கிற அந்த வேளையிலும் கூட தேவன் அவனிடத்தில் மிகவும் கோபமாகத்தான் இருந்தார். அவன் துன்மார்க்கனாக இருந்த பொழுது கூட அவனுக்கு நன்மை செய்தார். எதற்காக நன்மை செய்தார் என்றால் இதன் மூலமாகவாவது உண்மையான தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி உன்னுடைய காரியங்களை நீ சரி செய்து கொள், செட் ரைட் யுவர் திங்ஸ். அவன் செய்ய திரும்பலை, மனம் திரும்பலை. ஆனால் அவனுக்கு ரெண்டு வெற்றிகள் கிடைத்தது. அந்த இரண்டு வெற்றிகளும் கர்த்தர் அவனிடத்தில் அன்பாக இருந்தார் என்பதற்கு அடையாளமாக இருக்கவில்லை. அப்பொழுதும் கர்த்தர் அவனிடத்தில் கோபமாகத்தான் இருந்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்த விதமான நன்மையான காரியம் நடக்கின்றபடினாலே ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பாக இருக்கிறார் அர்த்தம் அல்ல. ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பாக இருந்தால் அதனுடைய முக்கியமான ஒரு அடையாளம், சமாதானமாக வாழ்வதற்கு சாத்தியமற்ற சூழ்நிலைகளிலே தேவனுடைய சமாதானத்தினாலே நாம் ஆளுகை செய்யப்படுவோம். இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் சூத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ என்ன நடக்கும்? எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், தி பீஸ் தட் இஸ் சர்பாசிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது விளங்கிக்கவே முடியலை, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமைதியாக இருக்க முடியும்னு எதிர்பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு விதமான அமைதி உள்ளே நிலவுகிறது. அதுதான் கர்த்தர் கொடுத்த அமைதி. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம். ஆக முதலாவது உங்களுக்குள்ளே நீங்கள் அமைதி உள்ளவர்களாக மாறுங்கள்.
கிறிஸ்துவனுடைய அன்பின் மூலமாக வருகிற முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் காட்ஸ் பீஸ். அந்த அமைதி உங்களுக்குள்ளே வேணும். நான் செல்லுகின்ற இடங்களெல்லாம் சொல்லுவேன், முதலாவது நாம் சந்தோஷமாக இருக்கணும், நான் சமாதானமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். அது சுயநலம் மாதிரி தானே தெரியுது, என்ன பிரதர் சுயநலமாக தெரியல? நான் அடிக்கடி எல்லாருக்கும் தான் சொல்லுவேன், நீங்கள் முதலாக சந்தோஷமாக இருங்க. உங்கள் கணவர் சந்தோஷமாக இருக்கிறாரா இல்லையாதுங்கிறதுல கவலைப்படாதீங்க. அவர் நல்லா இருக்கிறார் நல்லா இல்லையாது அடுத்த சாப்டர். முதலாவது நான் நல்லா இருக்கிறேன்னா அந்த மனுஷன் நல்லா வச்சாதானே நல்லா இருக்க முடியும்? அவர் எங்கே நல்லா இருக்க விடுறாரு என்ன அப்படி நம்ம சொல்கிறோம். அருமையானவர்களே, முதலாவது நாம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக சமாதானமாக இருந்தால் தான் என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைன்னா அவங்க சந்தோஷத்தை நான் நாசமாக்கிடுவேன். அமைதி இல்லாதவர்கள் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் அடுத்தவருடைய அமைதிக்கு ஆபத்து ஏற்படுகிறது. சந்தோஷம் இல்லாதவர்கள் வாழ்கின்ற இடங்களிலெல்லாம் மற்றவருடைய சந்தோஷம் சங்கடத்துக்குள்ளாக்கப்படுகிறது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய சந்தோஷத்தை பறித்து கொண்டே இருக்கிறான்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவனுக்குள்ளே உண்மையான சந்தோஷம் இல்லை. ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் ஒரு குடும்பத்தினுடைய அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிறாள்னா என்ன அர்த்தம் என்றால் அந்த நபருக்குள்ள சமாதானம் இல்லை. இந்த மனுஷனால் இந்த மனுஷியால் என்னால் சமாதானமாக வாழ முடியலை அப்படின்னு சொல்கிறோன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் அந்த மனுஷனுக்குள்ளே அந்த மனுஷிக்குள்ளே என்ன இல்லை, சமாதானம் இல்லை. அதனால தான் ஆஸ் எ ஸ்பிரிச்சுவல் லா முதலாவது வி மஸ்ட் பி பீஸ்ஃபுல். ஆண்டவருடைய அன்பின் மூலமாக முதலாவது நாம் நமக்குள்ள சமாதானம் உடையவளாக மாறணும். நான் சமாதானம் உடையவளாக மாறுகின்ற பொழுது அந்த சமாதானத்திற்கு எதிராக மற்றவள் செயல்படுகின்ற பொழுது அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஆற்றல் உடையவளாக மாறுகிறோம். நான் சந்தோஷம் உள்ளவளாக மாறுகின்ற பொழுது அந்த சந்தோஷத்தின் மூலமாக சந்தோஷத்திற்கு எதிரான சூழ்நிலை உருவாக்குறவளை மேற்கொள்கிறோம். அல்லேலூயா. பல நேரங்களிலும் மற்றவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர்றதுக்குள்ளாடி நம்முடைய வாயிலிருந்து ரெண்டு வார்த்தை போகுது இல்லையா? சில நேரங்களில் நாலு வார்த்தை நல்லா கேட்டால் தான் எனக்கு இன்னைக்கு இரவில் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா? காரணம் என்ன? ஏன் நம்ம வந்து அவர் வாயை திறக்க விடல அந்த மனுஷன், வாயை திறக்க ஆனால் அவர் தெரியும், வாயை திறக்க முன்னாடி இவங்க வாயை திறந்து பேசுகிறாங்க, அவர் என்ன வாயில் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் அவரை பேச விட்டால் வாயை திறக்க விட்டால் என்ன ஆகிடும், வெடிகுண்டுமா நிறைய பேசுவானால் நான் முந்திக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. இன்னொருதங்க ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ளாடியே நாம் மூணு வார்த்தை சொல்கிறோமே, காரணம் என்ன தெரியுமா? இப்போ தீபாவளி சீசன், நிறைய பேர் பலகாரம் சுட்டிருப்பாங்க. இந்த பலகாரம் சுடுற நேரத்தில் அந்த எண்ணெய் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி தானே உங்கள் வீட்டிலலாம் செய்ய மாட்டீங்க, பலகாரம் செய்வீங்க, மீன் பொறிப்பீங்கல்ல, அப்போ எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு இருக்கிற வேலை முதல்ல எண்ணெய் நல்லா சூடாயிட்டான்னு பார்க்குறக்கு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ஈரத்தன்மை உள்ள எதையாக ஒன்று தூக்கி போட்டு பார்ப்பீங்க இல்லையா? அது சுவையின்னு ஒரு சத்தம் வந்துன்னா, ஆமாம், எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற காலத்தில் சின்ன வயசில் எங்களுக்கு தோசை சுட்டு கொடுப்பாங்க, அப்போ தோசைக்கு மாவெல்லாம் கலக்கி வச்சு சட்டி தூக்கிப்போம், நாங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருப்போம். அந்த காலத்தில் தோசை எப்போ சுட்டு தருவாங்கன்னா, ஆமாம், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஒரு சின்ன குட்டி தோசை போட்டு கொடுப்பாங்க. அது எதுக்கு குட்டி தோசை போடுறாங்கன்னா கல் வந்து சரியாக சூடாயிட்டான்னு கண்டுபிடிக்கிறது. இப்போது இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டே இருக்கிற வெள்ள அதில் ஈரத்தன்மை உள்ள ஏதாவது ஒன்று விழுந்தால் என்ன பண்ணுது? அமைதியாக இருக்குதா? அது உடனே ஒரு சத்தம் வரும் இல்லையா? அந்த சத்தத்தின் மூலமாக தான் எண்ணெய் சரியாக கொதிச்சுட்டு கண்டுபிடிக்கிறோம். அதை மாதிரி தான் நம்முடைய இருதயம் கொந்தளித்து கொண்டே இருந்தால், ரொம்ப சூடாக நம்முடைய இருதயம் நம்முடைய ஆவி இருந்தால், எங்கிருந்தாவது ஒரு சின்ன தூசியால் வந்து விழுந்தால் உடனே என்ன பண்ணோம், அதை அப்படியே கொந்தளிக்கும். அதனால தான் சிலர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஒரு விதமாக நடந்துக்கிட்ட உடனே அவங்க நாம் எதிர்பார்த்தபடி செயல்படாமல் போன உடனே உடனே நமக்கு என்ன வருது? ஆத்திரம் வருது, அவசரம் வருது, சகிப்புத்தன்மை இல்லை. காரணம் என்ன? நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது? அங்கே ரொம்பவும் சூடாக இருக்குது, கொதித்து கொண்டே இருக்கிறது, கொந்தளித்து கொண்டே இருக்கிறது. அந்த கொந்தளித்து கொண்டிருக்கிற இருதயத்தினுடைய விளைவாகத்தான் எந்த சூழ்நிலையும் அதனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்கள் நினைக்கலாம் அவர் தான் என்ன கோபம் மூட்டுறாரு, கோபம் மூட்டுகிறார்னு சொல்லுகின்ற பொழுது என்ன அர்த்தம்? கோபம் மூட்டப்படுகின்ற அளவிற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை இப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஈஸியாக கோபமாக்கலாம், எரிச்சல் ஊட்டி விடலாம், காயப்படுத்தலாம். ஆக நம்முடைய இருதயம் கொந்தளித்து கொண்டே இருந்தால், குமுறிக்கொண்டே இருந்தால், அந்த பக்கமாக என்ன வந்தாலும் அதற்கு பிரச்சனை தான் ஏற்படும். அதனால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை நாம் அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு ஏற்படுத்தி கொள்கிற நாம் ஏற்படுத்தி கொள்கிற ஒரு ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. அந்த அன்பு எப்படி ஊற்றப்படுகிறது? ரோமர் 5:5 பார்க்கிறோம். பரிசுத்தாவின் மூலமாக தேவ அன்பு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஊற்றப்படுகிறது. எப்படி அது அர்த்தம்? பரிசுத்தாவின் மூலமாக தேவ அன்பு தெய்வீக அமைதியாக உள்ளத்துக்குள்ளே ஊற்றப்படுகிறது. நாம் கிறிஸ்துக்குள் பிறந்திருக்க வேண்டும், உண்மையான மனம் திரும்புதலை கண்டிருக்க வேண்டும், மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும், அதற்கு அடையாளமாக பரிசுத்தாவினுடைய ஐக்கியத்தோடு வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது அன்னதின வாழ்க்கையிலே இயேசுவை தேடுகிற பொழுது, தேவனுடைய ஐக்கியத்தை நாடுகிற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் கொட்டி தீர்க்கின்ற பொழுது தேவ அன்பு அமைதியாக நம்முடைய இருதயத்திற்குள்ளே இறங்குகிறது, தேவ சமாதானம் நமக்குள் இறங்குறது. எனவே தான் மத்தேயு 11:28 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இயேசு கிறிஸ்துவோடு நாம் வாழ்ந்தால் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நான் கோபப்படுத்தப்படுகிற சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் எளிதாக எரிச்சலூட்டப்படத்தக்க சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அனதினமும் நான் எளிதாக காயப்படுத்தப்படத்தக்கதான் சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இவைகளுக்கும் மத்தியிலே நான் இளைப்பாறுதலோடு வாழ்வதற்கு என்னுடைய ஆண்டவர் ஒரு வழியை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? கம் டு மீ. அதுக்குத்தாங்க டெய்லி ஜெபம் பண்ணுறது. நம்மள அநேகருடைய ஜெபம் அர்த்தமற்ற ஜெபங்களாக இருக்குது. மளிகைக்கடையில் போய் ஜாமான் லிஸ்ட்டு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கிறதாங்க ஜெபம், ஷேர் பண்ணிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய மனதுக்குள்ளே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அதை பற்றியில் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நல்லதாக கெட்டதாலும் சிந்திக்கக்கூடாது. உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரே அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு அடுத்த வீட்டில் போய் சொல்கிறீங்களோ அதை ஆண்டவட்டையும் சொல்லுங்கள். ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க. ஆண்டவட்டையும் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த கணவருக்கு அறிவே கிடையாது, இவ என்னைக்கு இந்த வீட்டு வாசப்படியில் காலை வச்சாலும் அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷம் ஒன்றா போச்சுன்னு அடிக்கடி சொல்கிறோம்ல, ஒரு நாள் அதை இயேசுநாதர்கிட்ட சொல்லுங்கள், இயேசுவே என்னைக்கு அவள் வீட்டுக்குள்ளே வந்தாலோ அன்னையிலேருந்து எனக்கு சந்தோஷமே எல்லாம் போயிடுச்சு. நம்ம நிறைய விஷயங்களை நமக்குள்ளேயே சொல்லிக்கிறோம், நிறைய விஷயங்களை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்லிக்கிறோம், நிறைய விஷயங்களை ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறோம். நமக்கு தான் இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது, ஸ்கைப் இருக்குது, உடனுக்கூடிய நம்ம உடனே மனசில் இருக்கிறதெல்லாம் என்ன செய்யலாம், கொட்டி தீக்கிறதுக்கு வழி இருக்குது. எங்கே கொட்டி தீக்கிறோம்? குப்பை தொட்டியில் கொட்டி தீர்க்கிற மாதிரி தொட்டி கொட்டி தீர்த்துட்டு இருக்கிறோம். எங்கேயோ ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா இன்றைக்கி நடந்த சம்பவத்தை, லேட்டஸ்ட் கரண்ட் நியூஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். சில குடும்பங்கள் நாசமாக போகிறதுக்கு தான் காரணம், அப்பப்போ அங்கே நடக்கிற கரண்ட் நியூஸ் எல்லாம் போன் எடுத்து போயிட்டே இருக்கும். ஆக மனசில் இருக்கிறதெல்லாம் மற்றவங்கிட்ட சொல்லி கொட்டுறோம், மனசில் இருக்கிறதெல்லாம் நாமளே நமக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதை ஏன் ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது? உங்கள் கணவர்கள் மேல் இருக்கின்ற அதிருப்திகளை உங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்ல பழகுங்கள். உங்கள் மனைவிகள் மேல் இருக்கிற உங்களுடைய அதிருப்திகளை ஆண்டவரிடத்தில் சொல்ல பழகுங்கள். அப்படி சொல்ல பழகுகின்ற பொழுது உங்களிடத்தில் இருக்கின்ற அதிருப்திகளிலே 75% அதிருப்தியே இல்லை என்பதை கண்டுகொள்வீர்கள். ஒரு மனுஷங்கிட்ட வந்த வரவில்ல, இவ பார் இப்படி செஞ்ச அப்படி செஞ்ச அதை பேசினா இதை பேசுனான்னு 100 கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்களே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் எத்தனை கம்ப்ளைண்ட் சொல்ல முடியும்? ஒரு நாள் சொல்ல போயுங்க ஆண்டவர்கிட்ட போய், 75% கம்ப்ளைண்ட்ஸ் குறைஞ்சிரும். காரணம் என்ன? நாம் இருந்ததையும் இல்லாதையும் சேர்த்து சொல்கிறோம் அவசரத்தில் இல்லையா, கோபத்தில் எரிச்சலில், அதனால் நிறைய சேர்த்து கட்டி சொல்கிறோம். ஆண்டு விட்ட போய் அப்படி சொல்ல முடியாது, அதனால் நம்முடைய கம்ப்ளைண்ட்ஸ் குறைஞ்சிருது. அதனால் உங்கள் குடும்பத்தில் கம்ப்ளைண்ட்ஸ் குறையணும்னு அதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழி? நான் உங்களுக்கு நல்ல வழி சொல்லிகிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் முதலாவது சொல்லுங்கள். உங்கள் கணவர் ஒரு தவறான மனிதரா, உங்கள் மனைவி ஒரு சந்தேகத்திற்குரிய மனைவியா, ஆண்டவிடத்தில் சொல்லுங்கள், என் மனைவியை நான் சந்தேகப்படுகிறேன். ஆண்டவிடத்தில் சொல்லுங்கள், என்னுடைய கணவர் ஒரு தவறான மனிதராக இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டேன். சொல்ல போகிறவள் தான் உங்களுக்கு கையாடும் காலாடும் பதட்டம் எல்லாம் வரும். அப்போ தான் நீங்கள் சரியான ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வருவீங்க. அப்போ நிறைய போயிடும். எதற்கு சொல்லுங்கன்னா, அடுத்தவரிடத்தில் போய் சொல்லாதுங்கள், உங்களுக்கு அருகில் இருக்கிற ஆண்டவிடத்திலே முதலாவது சொல்லுங்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு அமைதி வரும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பலவிதமான மனக்கஷ்டங்களும் வாழ்ந்த பழைய காலங்களிலே நான் நிறைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், அதெல்லாம் எனக்கு நடக்கிறதில்ல. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். என்ன வெளிப்பாடுனா, என்னிடத்துல பேசி பேசி பேசியே உன்னுடைய வாழ்க்கையினுடைய தீர்வுகளை கண்டுகொள். அதனுடைய அர்த்தம் என்ன?
உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான். உன் மனசில் நீ என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆக நான் ஒரு கட்டுரையும் அதற்காக எழுதினேன், துன்பங்கள் ஏனென்று ஒரு புத்தகம் எழுதுகின்ற பொழுது அதில் எழுதியிருந்தேன். பேசி பேசி கர்த்தரிடம் பேசி பேசி ஒவ்வொரு நாளும் பேசுங்க. உங்கள் கணவரை குறித்த உங்களுடைய எண்ணங்கள் என்ன பேசுங்க. உங்கள் மனைவியை குறித்த உங்கள் எண்ணங்கள் என்ன பேசுங்க. உங்கள் மாமியாரை குறித்த, உங்கள் மாமனாரை குறித்த, உங்கள் பிள்ளைகளை குறித்த, உங்களுடைய அக்கம் பக்கத்தவரை குறித்த, உங்கள் நீங்கள் செல்லுகிற சபை பாஸ்டரை குறித்த, எல்லாரை குறித்த காரியங்களும் உங்களுடைய இருதயம் இப்பொழுது என்ன சொல்லி கொண்டிருக்கிறதோ அப்படியே ஆண்டவரிடத்தில் சொல்ல பழகுங்கள். அப்பொழுது அதனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் சொல்ல தயங்குகின்ற எதையும் அடுத்தவரிடத்தில் சொல்லாதிருங்கள். இன்றைக்கு நீங்கள் அடுத்தவரிடத்தில் சொல்லுகின்ற காரியங்களை ஆண்டவர் மகனே மகளை நீ என்னிடத்துல சொல்ல என்று கேட்டால் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டேங்கிறோம் இல்லையா? ஆக ஆண்டவரிடத்தில் சொல்ல பழகுங்கள். அப்படி பழகுகிற பொழுது என்ன நடக்கும் என்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய விண்ணப்பங்களை சூத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்துகிற பொழுது என்ன நடக்கும்? உலகம் கொடுக்க முடியாத எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ சமாதானம் உங்களுக்குள்ளே இறங்கி வரும். அந்த சமாதானமான ஒரு இருதயத்தோடு நீங்கள் வாழுகின்ற பொழுது உங்கள் குடும்பங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நீங்கள் அவற்றை சரியாக சந்திக்கும்படியான ஞானத்தையும் அதை சரியாக சந்திக்கும்படியான பக்குவத்தையும் பெறுகிறீர்கள். உடனடியாக ஒட்டுமொத்த தீர்வுகள் ஏற்பட்டுவிடும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் தீர்வுகள் ஏற்படாமலும் போவதில்லை. சில காரியங்களை மாற்றிவிட உங்களால் முடியாவிட்டாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி குறைந்தபட்சம் உங்களுடைய இருதயங்களையாவது நீங்கள் மாற்றிக்கொண்டு நீங்கள் சமாதானத்தோடு வாழ முடியும். ஆக கிறிஸ்துவனுடைய அன்பு சமாதானமாக நமக்குள்ளே இறங்கி வருகிறது. இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை அனுபவிக்கிறீர்களா? சிலர் அளந்து அளந்து ஜெபிக்கிறோம், கடமைக்காக ஜெபிக்கிறோம், பக்திக்காக ஜெபிக்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஒரு பெரிய பாரம் இறங்குறது போல இருக்கு இல்லையா? அப்பாடா ஜெபம் பண்ணி முடித்தாச்சு, ஒரு பெரிய வேலை என் வாழ்க்கையில் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வேலை, அந்த ஜெபம் பண்ணுற வேலை தான். அதை என்னதுக்கு தான் அந்த கிறிஸ்தவத்தில் வச்சாங்கன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணணும், அப்படி ஜெபம் பண்ணி முடித்தோன்னு ஒரு பெரிய ரிலீஃப். அப்படி இல்லை, ஒரு உண்மையான உறவு இருந்தால் அது சுமையாக இராது. அளந்து அளந்து 5 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபமெல்லாம் கிடையாது. ஆண்டவரோடு ஐக்கியம் உள்ள ஒரு மனிதனுக்கு நேரம் போவது தெரியாமலே ஜெபிக்கின்ற கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. அவன்தான் சமாதானத்தை காண்பான். அவன் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்து எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்வான். அந்த சமாதானத்தின் பின்பலத்தை கொண்டு சமாதானமற்ற சூழ்நிலையை வாழ்ந்து காட்டுவான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் எல்லா நேரங்களிலும் அவருக்கு எதிர்ப்புகள், எல்லா நேரங்களிலும் அவருக்கு எதிரான விமர்சனங்கள், எல்லா நேரங்களிலும் அவர் மேலே தவறான காரியங்களை சொல்லுகிற மனிதர்கள், அவற்றிற்காக ஒவ்வொரு முறையும் அவர் பதிலடி கொடுத்து கொண்டு செயல்பட்டிருந்தார் என்றால் அந்த 3.5 ஆண்டு காலம் செய்த பணிகளிலே 3% கூட செய்திருக்க முடியாது. ஒரு புறம் அவருக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தார்கள், ஒரு புறம் அவருக்கு எதிராக திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள், ஒரு புறம் அவருக்கு எதிராக பழி கூறி கொண்டிருந்தார்கள், அற்பமாக அவரை பேசிக் கொண்டிருந்தார்கள். இவள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் அவர் அவைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தாங்கிக் கொண்டு அவர் தாம் நிறைவேற்ற விரும்பின காரியங்களை நிறைவேற்றினார். காரணம் என்னவென்றால், தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி இரவெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விழித்திருந்து பிதாவுடைய ஐக்கியத்தை பெற்று அந்த சமாதானத்தின் ஆவியினால் நிறைந்து சமாதானமற்ற சூழ்நிலைக்கும் மத்தியிலும் சமாதானமாக செயல்படுவதற்கான கிருபைகளை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதே போல தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் தாவீது சங்கீதத்திலே 62வது சங்கீதத்தினுடைய 8வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே அழகாக எழுதுவான், ஜனங்களே எல்லா காலங்களிலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். என்ன அர்த்தம்? எதையுமே மனசில் வைக்காதீங்க, எதையுமே மனசில் தேங்க வைக்காதீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஊற்றி விடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை சங்கீதங்களை எழுதினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த சூழ்நிலையில் மத்தியில் ஏற்பட்ட நெருக்கங்கள், சோர்வுகள், வேதனைகள், சஞ்சலங்கள், அவை எல்லாவற்றையும் ஆண்டவுடைய சமூகத்தில் கொட்டி தீர்த்த அந்த பழக்கத்தினுடைய விளைவாக ஏற்பட்டுதான் இத்தனை சங்கீதங்கள். அதனால்தான் அன்று அவன் எழுதின சங்கீதங்கள் இன்றளவும் கோடிக்கணக்கான மக்களுடைய சோதனையான சூழ்நிலை மத்தியிலே ஒரு ஆறுதலாக, ஆதரவாக இருந்து வருகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அடைந்த துயர்களின் பின்னணியிலே ஆண்டவரோடு பேசின அந்த அனுபவம் இன்றைக்கும் அநேகருக்கு ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக விளங்குறது. ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். பேசுகிறீர்களா? அளந்து அளந்து ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்க வரலன்னு சொல்கிறீங்களா? நிறைய பேருக்கு ஜெபிக்க வரலை.
அருமையானவளே, சத்தியத்தின் அடிப்படையிலே ஆசீர்வாதங்களை தேடுங்கள். ஆண்டவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு, ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு, ஆண்டவரை சார்ந்த வல்லமையின் மூலமாக ஆசீர்வாதங்களை தேடுங்கள். அல்லேலூயா. அவ்விதமாக நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறவில்லை என்றால், நீங்கள் பெற்றுக்கொள்வதாக எண்ணுகிற ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அல்ல, அதற்கு எதிர்விதமாக மாறிப்போகும். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியிருக்கிறாரே, உங்கள் ஒவ்வொருவருக்காக பரிசுத்தர் பொழிந்தரில் இருக்கிறார்களே, நீங்கள் ஏன் இயேசுவை பற்றி கொண்டு அவரை சார்ந்து கொண்டு அவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை எல்லாம் சொல்லி அவரிடத்தில் ஒரு விடுதலையை தேடக்கூடாது? ஏன் சாபனங்களை நோக்கி ஓட வேண்டும், ஊழியர்களை நோக்கி ஓட வேண்டும்? ஊழியரிடத்தில் உங்களுடைய ஜப பாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் எந்த ஊழியக்காருடைய ஜபத்தினாலும் என்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று மட்டும் நம்பாதிருங்கள். உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை என்றால், உங்களுக்காக யார் ஜபித்தாலும் கேட்க மாட்டார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜபத்தை கேட்பதற்கு ஆண்டவருக்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறதென்றால், அந்த தடை நீங்குகிற வரையிலும், அது சாமுவேல் வந்து ஜபம் பண்ணினாலும் மோசே வந்து ஜபம் கேட்க மாட்டார். எனவேதான் தேவன் சொன்னார் எரேமியான காலத்தில், நீ என்னப்பா ஜபம் பண்ணுறது, மோசையும் சாமுவேலும் வந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், இவங்க ஜபத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், இவங்களுக்கு நன்மை செய்ய மாட்டேன். அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7:11, 14:16, 14:16, 14:11, 14:16 இதில் நீங்கள் வாசு பார்த்தீங்கன்னா, எரேமியாவே இவங்களுக்கு ஜெபம் பண்ணாதப்பா, ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், டோ நாட் ப்ரே ஃபார் திஸ் பீப்புள், ஐ எம் நாட் கோயிங் டு லிசன் யுவர் ப்ரேயர்ஸ், நான் கேட்க மாட்டேன். காரணம் என்ன? ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களை கேட்க முடியாதபடிக்கு தேவனுடைய பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதென்றால், அதை நீங்கள் செட்டில் பண்ணுற வரைக்கும், சரி பண்ணுறது வரைக்கும், வேறு எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் காரியம் நடக்காது. புரிகிறதா? ஆக சத்தியத்தின் அடிப்படையில் வாருங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள். உங்கள் மனதில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், மனபாரங்களை குறையுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய சமாதானம் உங்களுக்குள்ளே இறங்கி வரும். அந்த சமாதானத்தை கொண்டு தான் உங்களுடைய வாழ்வினுடைய சூழ்நிலை சந்திக்க முடியும். இரண்டாவதாக, ஆண்டவரால் வருகின்ற சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம். நாம் சாப்பிட்டோமோ சாப்பிடவில்லையோ, நாம் விரும்பின விதமாக உடுத்தோமோ உடுக்கவில்லையோ, நாம் வாழ்கிற விதமாக விரும்பின வாழ்க்கை சூழ்நிலை வாழ்கிறோமோ இல்லையோ, இருதயத்துக்கு சந்தோஷம் வேணுங்க. மனுஷ இருதயம் சந்தோஷப்பட வேண்டிய இருதயம். சந்தோஷம் இல்லாமலே ஒரு இருதயத்தை வைத்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களால் அநேகருடைய சந்தோஷம் பாதிக்கப்படும். எனவே என்னுடைய இருதயத்தை நான் மகிழ்ச்சியாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் நான் வாழ்கிற சூழ்நிலை நான் மகிழ்ச்சியாவதற்கு வழி இல்லையே, என்னை வாழ வைக்க வேண்டியவள் என்னை வாழ வைக்கவில்லையே, என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணங்களாக விளங்குகிறவள் என்னுடைய மகிழ்ச்சி எதிரிகளாக இருக்கிறார்களே, நான் எதிர்பார்த்த எவைகளும் என்னுடைய விருப்பத்தின்படி நடக்கவில்லை, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கேட்கிறேன். ஆம், சூழ்நிலைகள் என்னை மகிழ்ச்சியாக்காது, உறவுகள் என்னை மகிழ்ச்சியாக்கவில்லை, நட்புகள் என்னை மகிழ்ச்சியாக்கவில்லை, என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று எதிர்பார்த்திருந்த பக்கங்களிலிருந்து எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை, அதற்கு பதிலாக எனக்கு சஞ்சலங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? ஆபகுக்கென்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான், அத்தி மரங்கள் துளிர்விடாமல் போனாலும், ஆட்டு முந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், மாட்டு முந்தையில் மாடுகள் இல்லாமல் போனாலும், வயலிலே தானியம் இல்லாமல் போனாலும், திராட்சை செடிகள் அதனுடைய பழங்களை கொடுக்க முடியாமல் போனாலும், ஒளிவு மரங்கள் கன்றுகள் இல்லாமல் போனாலும், கர்த்தரிடத்திலே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இன் மை காட் ஐ வில் ரிஜாய்ஸ். நான் எதிர்பார்த்த பக்கங்கள் எல்லாம் என்னை ஏமாற்றலாம். எங்கே சந்தோஷம் கிடைக்கும் என்று கனவு கண்டேனோ அங்கே எனக்கு சந்தோஷமே இல்லை. எங்கே எனக்கு வாழ்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேனோ அங்கே என்னுடைய வாழ்வு அழிக்கப்பட்டது. நான் யாரை பார்த்து தினமும் மகிழ்ச்சி அடைய முடியும் என்று எண்ணியிருந்தேனோ அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு இப்பொழுது சஞ்சலம்தான் வருகிறது. என்ன செய்வது? எதிர்பார்த்த எல்லா திசைகளும் ஏமாற்றினாலும் ஏமாற்றப்படாத ஒரு இடம் உண்டு, அதுதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம். அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் நீங்கள் ஏமாற்றப்படுவதே இல்லை, அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் ஏமாற்றப்படுவதே இல்லை. அவருடைய சமூகத்திற்கு சென்று வந்த பிறகு நீங்கள் சந்தோஷமாக இராமல் இருக்க முடியாது. சந்தோஷமாக உங்களை வைக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்தில் சொன்னார், இப்பொழுது நீங்கள் துக்கப்படுகிறீர்கள், இப்பொழுது நீங்கள் துக்கப்படுகிறீர்கள், நவ் யூ ஆர் கிரீவ்டு, ஆனால் நான் உங்களை மறுபடியும் சந்திப்பேன், எகெயின் ஐ வில் சீ யூ. அதுக்கு பிறகு நீங்கள் துக்கமாக இருக்க மாட்டீங்க, உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். அந்த சந்தோஷத்தை எவனும் உங்களை விட்டு பறித்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கும் பொழுது எங்கே அவரை சந்திப்பது? அதற்குத்தான் ஜெப வேளை, அதற்குத்தான் வேத வசனங்களை தியானிக்கிற வேளை, அதற்குத்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற வேளை.
ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று என்னுடைய இருதயத்தை கொட்டி நான் ஜெபிக்கும் பொழுது அங்கே இயேசு என்னை சந்திக்கிறார். அவர் என்னை சந்தித்ததை எப்படி அறிந்து கொள்ளுவேன்? உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை எனக்குள்ளே உணர்கிறேன். எத்தனையோ நேரங்களிலே, எத்தனையோ காலகட்டங்களிலே அமைதியற்றவனாக, சந்தோஷமற்றவனாக, சோர்ந்து போய், எரிச்சலடைந்து, இது என்ன வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா, இந்த வாழ்க்கையை முடித்து விட்டால்தான் என்ன என்ற ஒரு கடுகெடுத்த உணர்வுகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று என் மனதில் இருக்கிற வேதனை அப்படியே சொல்லியிருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட உணர்வுகளோடு வாழ்கிறேன் அப்படியே உணர்வை கொட்டி தீர்த்திருக்கிறேன். அப்படி சென்ற வேளைகளெல்லாம் நான் திரும்பி ஜபத்தை முடித்து வருகிற பொழுது என்னை ஆண்டவர் முற்றிலுமாக மாற்றியிருப்பார். சூழ்நிலை மாறவில்லை, என்னுடைய சந்தோஷத்துக்கு எதிராக இருந்த எந்த நிலைமையும் மாறவில்லை, அது அப்படியே தொடர்கிறது. இட் இஸ் ரிமைனிங் த சேம் பட் ஐ ஹாவ் பீன் சேஞ்ச்ட். நான் மாற்றப்பட்டு விட்டேன். இப்பொழுது என்னை சந்தோஷப்படுத்த முடியாத சூழ்நிலை நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இப்பொழுது அமைதியாக இருக்க முடியாத சூழ்நிலை அமைதியாக இருக்கிறேன். இது எதனால் வந்தது? என் ஆண்டவர் என்னை பார்த்து விட்டார், என் இருதயத்தை பார்த்து விட்டார். எப்படி அதை அறிந்து கொண்டேன்? அவருடைய சமாதானம் எனக்குள்ளே வந்திருக்கிறது, அவருடைய சந்தோஷம் எனக்குள்ளே வந்திருக்கிறது. திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் லைஃப். அல்லேலூயா. இந்த சமாதானம் பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். அடுத்தவரோடு பேசுகிற நேரத்தை குறைத்து கொள்ளுங்கள். மொபைல் மூலமாக உங்களுடைய வேதனைகளை கொட்டி திருக்கிறதை குறைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதையாவது உங்கள் மனசில் இருக்கிறலாம் மற்றவர்கள் சொல்லி ஆற்றிக்கொள்ளும் என்று சொல்லி இப்படியே போய்கொண்டாதிருங்கள். இது ஒரு தொடர்கதையாக ஒரு அடிக்ஷனாக மாறிவிடும். அதற்கு பிறகு உங்களுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவதை கேட்க ஆள் இல்லை என்றால் உங்களை வாழ முடியாமல் போய்விடும். ஆண்டவிடத்தில் சொல்லுங்கள். எந்த இடத்துலேருந்து கொண்டு சொல்லலாம், சமையல் கூடத்திலிருந்து சொல்லலாம், சந்தியில் நின்று சொல்லலாம். அல்லேலூயா. எங்கிருந்து கொண்டும் ஆண்டவரோடு உங்களுடைய இருதயம் பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, என் நிலைமையை பாரோம், என் சூழ்நிலையை பாரோம், என் மனநிலையை பாரோம், என் வேதனையை பாரோம், என்னுடைய எண்ணங்களை பாரோம், என்னுடைய நினைவுகளை பாரோம், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்பதை பாரோம். மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அளிக்கிற வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் வேதனையோடும் துன்பத்தோடும் சோர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இது உமக்கு பிரியமா என்று கேளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பேசுவார், மாற்ற வேண்டியவர்களை மாற்றச் சொல்வார், அகற்ற வேண்டியவர்களை அகற்றச் சொல்வார், செய்ய வேண்டியவர்களை செய்ய சொல்வார். அங்கே அவருடைய சமாதானம் நமக்குள்ளே வரும், அவருடைய சந்தோஷம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும். அப்பொழுது சமாதானமற்ற சூழ்நிலை மத்தியிலும் சமாதானமாக வாழ்வீர்கள், சந்தோஷமற்ற சூழ்நிலை மத்தியிலும் சந்தோஷமாக வாழ்வீர்கள். இவ்விதமாக ஒரு பக்கம் கர்த்தருடைய சமாதானத்தை, கர்த்தருடைய சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய அன்பை உங்களுக்குள் கொண்டு வருகிற வழி. அடுத்த கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு பக்கம் என்ன செய்கிறீங்கள், யூ ஆர் ரிசீவிங். இப்போ அடுத்த பக்கத்தில் என்ன செய்யணும், இதை நீங்கள் கொடுக்கணும். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். உங்கள் இருதயத்தை ஆண்டவர் அமைதியாக்கி இருந்தால் அந்த அமைதியை அடுத்தவர்களும் அனுபவிப்பதற்கு உதவி செய்யுங்கள். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் சந்தோஷமாக்கி இருந்தால் அந்த சந்தோஷத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ள செய்யுங்கள். இப்பொழுது ஒரு புறம் ஆண்டவருடைய அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு இப்பொழுது என்னுடைய நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் என்னவென்று சொன்னால், அன்பை வெளிப்படுத்தணும். குடும்பத்தில் அன்பான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் இல்லையா. அதுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன, அன்பை பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, அன்பை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் அன்பாக இருங்கள். அதாவது என்ஜாய் மை லவ் அண்ட் ஆல்சோ யூ கிவ் யுவர் லவ் டு அதர்ஸ். உங்கள் அன்பாற்றவங்களுக்கு கொடுங்க, லெட் தம் டேஸ்ட் யுவர் லவ். அவர்களுடைய அன்பை ருசிக்கட்டும். அப்போ நீங்கள் மற்றவர்களுக்கும் உங்கள் அன்பை கொடுக்கணும். எப்படி கொடுக்கிறது, அன்பை எப்படி வெளிப்படுத்துவது, ஹவு வி கேன் எக்ஸ்பிரஸ் அவர் லவ். லவ் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ்ட். அன்பு என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். சில இடத்துல நல்ல அன்பு இருக்குது. சில கணவர்கள் மனைவி இடத்துல நல்ல ஒரு அன்பை தான் வச்சுருக்கிறாங்க, மனைவிக்கு தான் தெரிய மாட்டேங்க. சில மனைவிகள் கணவர்களை குறித்தா ரொம்ப நல்ல அன்பு தான் வச்சுருக்கிறாங்க. கணவரை நினைக்கிறவர்கள் அவ்வளவு அவங்க மனசில் ஒரு அன்பு இருக்குது, ஆனால் அந்த மனுஷனுக்கு தான் தெரிய மாட்டேங்க. காரணம் என்ன, அவருக்கு அது தெரிவிக்கப்படவில்லை, இந்த மனைவிக்கு அது தெரிவிக்கப்படவில்லை. அன்பு என்பது உங்களுக்குள் இருக்கிறது, ஆனால் அது வெளியே தெரியவில்லை என்றால் அது உண்மையான அன்பாக இருக்க முடியாது. அன்பு என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். ஆக அன்பு இருந்தது ஆனால் வெளிப்படுத்தப்படவில்லை. அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். மூன்று முக்கிய வழிகள் மூலமாக நீங்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்புன்னு சொன்னோட நினைக்கிறாங்கன்னா, நாம் ஏதாவது அன்பா இனிமையாக கனிவாக பேசுகிறோம்ல, அதுதான் அன்பு. யார் மேலாவது நம்ம ரொம்ப அன்பு வைத்து நிறைய பொருள் கொடுக்குறோம், உதவி செய்கிறோம், இதுதான் அன்பு. இது மட்டுமே அன்பு கிடையாது. அன்பு என்பது மூன்று விதத்தில் வெளிப்படணும். ஒன்று, நம்முடைய செயல்கள் மூலமாக. இன்னொருவர் நேசிக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் அந்த நேசத்தை சில செயல்கள் மூலமாகத்தான் உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு சான்றுகள் இருக்க வேண்டும்.
மனதில் மட்டும் வைத்துட்டு இருக்கிறதில்ல. சிலர் பார்த்து உயிரே விடுறது ஆயத்தமாக இருப்பாங்க, ஆனால் நாலனாக கொடுக்க மாட்டாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த காலத்திலலாம் சிலர் என்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக பேசுவாங்க, அவ்வளவு ஆறுதலான வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை எவ்வளோ உயரமான இடத்துக்கு கொண்டு வர போகிறார் தெரியுமா, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க பிரதர், அப்படி இப்படிலாம் ரொம்ப தேற்றுவாங்க. உங்களுக்காக இரவும் பகலும் நான் என்னுடைய மனைவியும் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிட்டு உற்சாகப்படுத்திட்டு போவார். ஆனால் ஒரு 5 ரூபாய் எடுத்து கொடுத்து, பிரதர் இந்த 5 ரூபாய் வச்சுங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு 25 ரூபா கடன் கேட்டால் கூட, ஐயோ உங்களுக்காக ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணத்தான் செய்வாங்களே ஒழிய 25 ரூபா தர மாட்டாங்க. என்ன பிரயோஜனம்? அன்பான வார்த்தைகள் இருக்கிறது, ஆதரவான வார்த்தைகள் இருக்கிறது, ஆனால் ஆக்கப்பூர்வமான உதவி இல்லையே. எங்கள் ஊரில் ஒருதன் அந்த மாதிரி தான் திண்ணையில் படுத்து கிடந்தானா, அவரை வந்து ஒரு பெரியவர் வந்து தட்டி எழுப்பினார். ஏய் என்னப்பா திண்ணையில் படுத்து கிடக்குறா, என்னாச்சு சாப்பிட்டியா? அவன் ஒன்று என்னமோ இவர் சாப்பாடு தான் கொடுக்க போகிறார் போல இருக்கு. சாப்பிடலிங்க, ரொம்ப பசியாக, ரொம்ப பசியாக இருக்கா, சரி படுத்துங்க போ. ஆமாம், அவன் பசியோடு படுத்து தூங்கினான், அந்த தூக்கத்துலையாவது பசி போயிருக்கும், பசியை மறக்கிறக்க அவன் தூங்கினான். அவன் தூக்கத்தையும் இவர் கலைச்சி விட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப கரிசனையோடு வந்து கேட்டார் சாப்பிட்றியான்னு. அவன் சாப்பிடுன்னு சொன்னால் அவன் படுத்துக்கோ அப்படின்றார். ஆக ஆக்கப்பூர்வமான செயல்கள் இருக்க வேண்டும். சில காரியங்களை மனசில் இருக்கும், சிலர் வாயை திறந்தால் அவ்வளோ அன்பாக பேசுவாங்க. ஒரு கணவங்கிட்ட, ஒரு மனைவிக்கிட்ட கணவன் அப்படி தான் பேசிகிட்டே இருந்தான். காலையில் ஒரு முறை, மத்தியானம் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, நேரம் கிடைக்கிற நேரத்துலலாம் சொல்லுவார், அன்பே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நான் உனக்காக உயிரையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், எதை குறித்தும் கவலைப்படாதே, உனக்காக நான் எதையும் செய்வேன். இந்த மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு கணவன் நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். யார் யார் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியலையே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல கணவன் கிடச்சிக்கணும். வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் காலையில் மாலையில் மத்தியானம் அப்பப்போ நேரம் கிடைக்கிறவெல்லாம் அன்பே ஒன்றுக்கும் பயப்படாதே கவலைப்படாதே நான் உனக்காக வாழ்கிறேன் உயிரையும் கொடுப்பேன்னு சொல்கிறானே அப்படின்னு. ஒரு நாள் ரெண்டு பேரும் ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க ஒரு கிராமத்து பகுதியில். போயிட்டுருக்கிற வேலையில் ஒரு சின்ன ஆற்ற கடக்க வேண்டிய தேவை. அப்போ அந்த கிராமத்து பகுதியில் சின்ன சின்ன ஆறுகளெல்லாம் கடக்கிறதுக்கு ஒரு பனை மரத்தையோ தென்னை மரத்தையோ போட்டு விட்ருப்பாங்க. அதுக்கு மேலே என்ன செய்யணும், கொஞ்சம் நடந்து போகணும். இந்த அம்மா முன்னால் போயிட்டு இருந்தாங்க, இவர் பின்னால் வந்துட்டு இருந்தார். அன்பே கவலைப்படாதே உனக்காக நான் எல்லாம் செய்வேன், உனக்காக உயிரையும் கொடுப்பேன்னு பின்னால் சொல்லிட்டு வந்தார். இந்த அம்மாவுக்கு அந்த வார்த்தையை கேட்டதுனால சந்தோஷத்தில் என்னால் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டாங்க. என்ன கொஞ்சம் பேலன்ஸோடு நடக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் உடலை ஆட விட்டாங்க, அவ்வளோதான் ஆற்றுல விழுந்துட்டாங்க. ஆற்றுல விழுந்து ஐயோ காப்பாற்று காப்பாற்றுன்னு அந்த அம்மா அந்த ஆற்றுல விழுந்துக்கிட்டு கத்துறாங்க. இவர் மேலே நின்ட்டு ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நான் உனக்காக உயிரையும் கொடுக்க ஆயத்தமாக இங்கே இருக்கிறேன். ஆனால் ஆற்றுல குதிக்கிறதுக்கு ஆயத்தம் இல்லை, ஒன்றுக்கும் கவலைப்படாத உனக்காக நான் என்ன செய்யும் உயிரையும் கொடுப்பேன்னு அவர் மேலே தான் நின்றுட்டு இருந்தாலும் அந்த அம்மா ஆறு இழுத்துட்டு போகுது. ஆக வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்லாம் அன்பான வார்த்தைகள், ஆனால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள். யாக்கோபு அதனால தான் தெளிவாக எழுதுவார். 2 Corinthians 15 15-16 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருதன் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் உடல் இல்லாமல் இருக்கும் பொழுது நீ அவன்கிட்ட வந்து நீ சாப்பிட்டாயா உடுத்தாயா அப்படின்னு கேட்குறது மட்டும் இல்லை, அவனுக்கு என்ன பண்ணணும், ஒரு உதவி செய்யணும். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்னு காட்டுறார். ஆக அன்பை நீங்கள் வாழ் விளங்கி கொள்ளத்தக்க விதமாக செயல்கள் மூலமாக காட்டுங்கள். மனதில் இருக்கிறதை யாரும் பார்க்க முடியாது, கடவுள் மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களோடு வாழ்கிறவர்கள் யாரும் கடவுள்கள் அல்ல, வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் அல்ல, இந்த பூமியிலே உங்களைப் போல் பிறந்து வளர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில், ஐக்கியங்களுக்கு மத்தியிலே உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் அவர்களை குறித்து எவ்வளோ அன்பு வைத்தீர்கள் என்பதை அறிய முடியாது. அதை நீங்கள் செயல்கள் மூலமாக காண்பீர்கள், வெறும் வார்த்தைகள் மூலமாக மட்டுமல்ல செயல்கள் மூலமாக. இரண்டாவதாக வார்த்தைகள் மூலமாகவும் காண்பிக்கணும். வார்த்தைகள் மூலமாக காண்பிக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது என்னென்னு சொன்னால், அதாவது எப்போவுமே இனிமையாக அன்பாக கனிவாக பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்முடைய வார்த்தைகளிலே ஒரு அன்பு இருக்கணும். அதாவது சராசரி வாழ்க்கையில் நாம் பேசுகிற வார்த்தையில் ஒரு அன்பு இருக்கணும். அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் என்ன இல்லை, அன்பு இல்லை. எப்போவுமே மற்றவங்களை பார்த்து அன்பே கண்ணே மணியே முத்தை முகலைன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க தேவை கிடையாது. அது ஒரு சிலருக்கு முடியும், ஒரு சிலருக்கு முடியும், நிறைய சினிமா பார்த்தவங்களுக்கு ஒரு வேளை முடியும். நிறைய பேர் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க, இந்த சினிமாவிலலாம் என்ன அருமையான வார்த்தையெல்லாம் சொல்கிறானுங்க, இந்த மனுஷனே இருக்கிறாரே ஒரு வார்த்தை ஒரு நாளாக சொல்லியிருக்காரா, அவன் எவ்வளவோ கவிதையெல்லாம் எழுதி படிக்கிறான், எவ்வளோ இனிமையாக பேசுகிறான். எப்பொழுது இனிமையான வார்த்தைகளையே நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டிய தேவைகள். ஆனால்
பேசுகின்ற வார்த்தைகளிலே ஒரு அன்பு பிரதிபலிக்கணும். சராசரி நடைமுறை வாழ்க்கையிலே கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சமுதாய சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, நாம் பேசுகிற வார்த்தைகளிலே ஒரு அன்பின் சாரம் இருக்க வேண்டும். இருதயத்திலே அன்பு இருந்தால் நம்முடைய வார்த்தைகளிலே தாழ்மை இருக்கும், பக்குவம் இருக்கும், அன்பு இருக்கும், இல்லையா? இல்லை என்றால் கடுகடுப்பான வார்த்தைகள், எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுகிற வார்த்தைகளாக தான் வந்து கொண்டிருக்கும். எனவே வார்த்தைகள் மூலமாக அன்பை வெளிப்படுத்துங்கள். இன்னொன்று பார்க்கும் பொழுது, அன்பு வெளிப்படுகின்ற முக்கியமான ஒரு வழி என்னவென்றால் உங்களுடைய சுபாவங்கள், யுவர் குவாலிட்டிஸ், யுவர் ஆட்டிடியூட்ஸ். அன்பை வெளிப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு இயந்திரமாக இருப்பது நம்முடைய சுபாவங்கள் தான். நம்முடைய சுபாவங்கள் இன்றைக்கு நாம் வாழுகிற வாழ்க்கை பகுதிகளிலே அன்பை பிரதிபலிக்கின்றதா? ஒரு மனிதனிடத்தில் அன்பு இருந்தால் அவனிடத்தில் என்ன இருக்கும்? தாழ்மை இருக்கும். அன்பு இருந்தால் சாந்தம் இருக்கும். அன்பு இருந்தால் தயவு இருக்கும். அதனால் தான் 1 கொரிந்தியர் 13 வாசித்து பார்க்கும் பொழுது, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, பொறுமை உள்ளது, தயவு உள்ளது, அநியாயத்தை சகிக்கும், தாங்கும், விட்டு கொடுக்கும், அந்த மாதிரி அப்போஸ்தலனை போல் எழுதிட்டே போகிறார். அன்பு என்றால் குணாதிசயங்கள் தான். ஏதோ அன்பான வார்த்தைகளை பேசுவதல்ல, அன்பான வார்த்தைகளை பேசி மக்களை உற்சாகப்படுத்துவதல்ல, எப்பொழுதும் பல பொருட்களை வாங்கி கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவதல்ல. சில நிறைய பொருட்கள் வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் மனசில் கொஞ்சம் கூட அன்பு இருக்காது. நமக்கு வாங்கி கொடுக்கப்படுகிற தரப்படுகிற பொருட்களெல்லாம் மற்றவருடைய அன்பை உண்மையாக பிரதிபலிக்கிறது என்று அர்த்தம் அல்ல. இந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் தான் அவனுக்கு ஒரு திருப்தி ஏற்படுங்கிறக்காக செய்வாங்க. அதை அன்பு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அன்பு என்பது நம்முடைய சுபாவங்கள் தான். இந்த ஆவின் கனிகள் என்று சொல்லப்படுகிற அந்த சுபாவங்களின் வாயிலாகத்தான் எந்த அளவிற்கு நாம் அன்புள்ளவர்களாக வாழ்கிறோம் என்பது வெளியரங்கப்படுத்தப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் அன்பை நாம் சுபாவங்களில் வெளிப்படுத்தணும். ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்துவனுடைய அன்பு பாய்ந்து வந்தால் அதனுடைய விளைவாக அவருடைய சுபாவங்கள் மாறும். இன்றைக்கு சிலருடைய சுபாவங்களும் குணங்களும் வேதம் சொல்லுகிறதற்கு எதிர்விதமாக இருப்பதனுடைய காரணம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிற விதமான கர்த்தருடைய அன்பை அவர்கள் தங்களுக்குள் உணரவில்லை. கர்த்தருடைய அன்பை ருசிக்காதவனிடத்தில் நீங்கள் தாழ்மை எதிர்பார்க்க முடியாது. கர்த்தருடைய அன்பை அனுபவிக்காதவர்களிடத்தில் நீங்கள் சாந்தத்தை எதிர்பார்க்க முடியாது, பொறுமை எதிர்பார்க்க முடியாது, உண்மை எதிர்பார்க்க முடியாது, அமைதி எதிர்பார்க்க முடியாது. அன்பு எங்கே உண்டோ அங்கே அமைதி உண்டு, அன்பு எங்கே உண்டோ அங்கே தாழ்மை உண்டு. எனவே அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை உங்களுக்குள் அனுபவிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பு அந்த சுபாவங்களில் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. எனவே சுபாவ ரீதியாக உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். இன்றைக்கு உங்களுடைய சுபாவங்களை கவனித்து பாருங்கள், அவைகளே சொல்லும் நீங்கள் அன்புள்ளவர்களா இல்லையா என்பதை. உங்களுடைய சுபாவங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்றைக்கி நம்மில் அநேக நம்முடைய சுபாவங்களை கவனிக்கிறதே கிடையாது, நம்முடைய செயல்களைத்தான் கவனிக்கிறோம். நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் காணிக்க கொடுக்கிறேன், நான் நல்ல பல செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த வெளிப்பிரகாரமான காரியங்களை தான் பார்க்கிறோமே ஒழிய, உண்மையான அடையாளம் எங்கே வெளிப்படுகிறது, உண்மையான சான்றுகள் எங்கே இருக்கு என்பதை நாம் பார்ப்பதில்லை. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிற இடம் அவனுடைய சுபாவங்கள் வருகிற இடம் தான், அந்த இருதயம் தான். உங்களுடைய சுபாவங்கள் தான் நீங்கள் உண்மையிலேயே கர்த்தருடைய அன்பை அனுபவிக்கிறீர்களா, நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தீர்களா, உங்களிடத்திலே உண்மையிலேயே ஆண்டவர் அன்பாக இருக்கிறாரா என்பவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகின்றவைகள். எனவே சுபாவங்கள் உங்களை யார் என்று உங்களுக்கு காண்பிக்கிற கண்ணாடியாக இருக்கிறது. எனவே எந்த ஒரு ஐக்கியத்தின் மத்தியிலும், குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலும் சுபாவங்களை சரி செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பல குடும்பங்களை பார்க்கும் பொழுது கணவனும் நிறைய சம்பாதிச்சுட்டு வரான், மனைவியும் நிறைய சம்பாதிச்சுட்டு வராங்க, சம்பாதிக்கிறதுல குறைவே கிடையாது. வீட்டில் செஞ்சு சாப்பிடாவிட்டால் கூட வெளியே போய் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி நல்ல நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் தான் சாப்பிட்றாங்க. வீட்டில் தான் நேரம் இல்லை, ரெண்டு பேரும் வேலை செய்கிற இடத்துல எங்கே சாப்பாடு செய்கிறதுக்கு நேரம், அதனால் வெளியே போய் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. எல்லாம் நல்லா தான் நடக்குது, ஆனால் அந்த குடும்பங்களுக்குள்ளே சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, ஒருவருக்கு ஒருவர் எதிரான ஒரு மனநிலை. காரணம்னா சுபாவங்களில், நம்முடைய சுபாவங்கள் சரியில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு அன்பான சூழலை பார்க்க முடியாது, ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியாது. எனவே சுபாவங்களை சரி செய்யுங்கள். எப்படி சரி செய்வது? நீங்கள் சரி செய்ய முடியாது. ஆண்டவருடைய அன்பை அதிகமாக உங்களுக்குள் எதிர்பாருங்கள். தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக தேடுங்கள். தேவனுடைய ஐக்கியத்தை அதிகமாக நாடுங்கள். அதன் வாயிலாகத்தான் உங்களுக்குள்ளே தேவனுடைய அந்த நல்ல சுபாவங்கள் வந்து கிரியை செய்யும். அப்பொழுது நீங்கள் மிகுதியாக கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் தவறான சுபாவங்களை வைத்து கொண்டு எவ்வளவுதான் மற்றவர்களை நேசித்தாலும் அந்த நேசம் அவர்களுக்கு உதவியாக இராது. உங்களுடைய சுபாவங்கள் தான் மற்றவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். எங்கே தாழ்மை உண்டோ அதுதான் ஆசீர்வாதம். எங்கே பொறுமை உண்டோ அதுதான் ஆசீர்வாதம். எங்கே சகிப்புத்தன்மை உண்டோ அதுதான் ஆசீர்வாதம். எங்கே அமைதியான செயல்பாடுகள் உண்டோ அதுதான் ஆசீர்வாதம்.
இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியம் பெருக வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் சடங்கு ரீதியான ஒரு ஆன்மீகத்திலே சிக்கி கொண்டு வாழுகிறார்கள். சம்பிரதாய ரீதியான ஒரு ஆன்மீகத்தில் சிக்கி கொண்டு வாழுகிறார்கள். இதயபூர்வமான ஆன்மீகம் இல்லை, ஆவிக்கேற்ற ஆன்மீகம் இல்லை. ஆலயங்களுக்கு போகிறோம், ஆராதனையில் ஈடுபடுகிறோம், பாடல்களை பாடுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திர பலிகள் சொல்லுகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், மிஷினைகளை தாங்குகிறோம், ஆலயங்கள் கட்டுவதற்கு உதவி செய்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களையே செய்து இதய ஆன்மீகம் என்று எண்ணிக்கொண்டு போய், இதெல்லாம் சடங்கு ரீதியான ஆன்மீகம். சத்தியத்தின் ரீதியான ஆன்மீகம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்ற அடிப்படையில் அமைகிறது. நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணங்கள், இப்படிப்பட்ட சுபாவங்கள் குணங்கள் மூலமாக நாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நம் எல்லார் மேலும் ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். என்ன தரிசனம்? இன்றைக்கு அநேகருக்கு தரிசனம் காணணும் ஆசையாக இருக்குது. எனவே தான் இன்றைக்கு தேவ ஊழியர்களாக வந்து நிறைய தரிசனத்தை சொல்ல வேண்டிய தேவையாக இருக்குது. அங்கே போன அங்கே போனு நிறைய கதைகள் சொல்ல வேண்டிய தேவையாக இருக்கிறது. ஆனால் நம்ம எல்லார் மேலும் ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்க, என்ன தரிசனம் என்றால், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே இருள் சூழ்ந்திருக்கிறதா? அங்கே ஆண்டவர் உங்களைத்தான் விளக்காக வைத்திருக்கிறார். நீங்களும் எரிய மறுத்தால் உங்கள் இல்லத்தினுடைய இருள் அகலாது. நீங்கள் செல்லுகிற சபையில் நீங்கள் தான் வெளிச்சம். நீங்களும் எரிய மறுத்தால் அங்கே இருளைத்தான் பார்க்க முடியும். நீங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சம் என்று ஆண்டவர் சொல்கிறார். தம்மை நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொன்ன அதே ஆண்டவர் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் வெளிச்சமாக வாழ்கிறோமா? இருளை பார்க்கிறோம், இருளை பார்த்து நாம் அதிருப்தி அடைகிறோம். இப்படி அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் வெளிச்சமாக இருக்கிறோமா? இன்றைய கிறிஸ்தவ சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. எம்எல் ஜெபசிங் அவர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடினாங்க, இருள் சூழும் காலம் இனி வருதே, ஒளியுள்ள நாட்களை அருளுள்ள நாட்களை பயன்படுத்தும். ஆனால் இன்றைக்கு இருள் சூழ்ந்த காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வருகிறதல்ல, ஏற்கனவே வந்து விட்டது. எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது. திருச்சபைகளை இருள் சூழ்ந்து விட்டது. ஊழிய ஸ்தாபனங்களை இருள் சூழ்ந்து விட்டது. ஆன்மீக வட்டாரங்களை இருள் சூழ்ந்து விட்டது. இன்றைக்கு இருளினுடைய ஆன்மீக ஆளுகை தான் எங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? உண்மையான கிறிஸ்தவத்தை, உண்மையான கிறிஸ்தவர்களை இன்றைக்கு பார்ப்பது கடினமாகிவிட்டது. வெளிச்சங்கள் இல்லை, எங்கு பார்த்தாலும் இருள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வாழுகிற நம்முடைய கடமை என்ன? நெகேமி அரண்மனையில் இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட முன்வந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தான். எனவே அவனுடைய சரித்திரத்தை வேதாகமத்திலே பார்க்கிறோம். இந்த கடைசி காலங்களிலே அருமையான சகோதரி சகோதரிகளே, நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்கள், எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பது இரண்டாவது இடத்திற்கு வரட்டும், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பது முதலாவது இடத்திற்கு வரட்டும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையின் மூலம்தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த முடியும். இருளறைந்த இந்த சமுதாயத்தின் மத்தியிலே ஒரு கிறிஸ்தவ வெளிச்சத்தை கொண்டு செல்லுகின்ற ஒரு கருவியாக மாறுங்கள். அதை உங்களுடைய குடும்பத்திலிருந்தே ஆரம்பியுங்கள். சபை நடுவிலே சென்று பிரகாசிப்பதற்கு முன்பாக குடும்பத்திலே பிரகாசியுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் விளக்கு, நீங்கள் தான் வெளிச்சம். அந்த தேவனாகி கர்த்தருடைய வெளிச்சத்தை நீங்கள் அதிகமாக அனுபவியுங்கள். அவரோடு ஐக்கியமாகுங்கள். அந்த வெளிச்சத்தின் மூலமாக உங்களை பிரகாசிப்பித்து கொண்டு நீங்கள் வாழ்கின்ற இடங்களிலே நீங்கள் வெளிச்சமாக பிரகாசியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அன்பான சூழ்நிலை, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுத்துகின்ற அந்த கடமை உங்களுக்குத்தான் இருக்கிறது. உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவ சமூகத்தில் இந்த வேளையிலும் நாம் கேட்ட வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சிந்தித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.